ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இன்னர் மேஜிக் லைப்ரரி. இந்த வீடியோவில் ஒரு யோகியின் சுயசரிதம் அத்தியாயம் 41 அத்தியாயம் 45 வரைக்கும் பார்க்க போகிறோம். அத்தியாயம் 41, தென்னிந்தியாவில் ஒரு காவிய காட்சி. மைசூர் மகாராஜா என்ன பண்ணுறாங்கன்னா, யோகானந்தரையும் அவரோட தோழரையும், நீங்கள் என்னோட ராஜ்யத்துக்கு வரணும், நான் உங்களை வந்து உபசரிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டி கேட்டதுனால யோகானந்தர் வந்து மைசூர் அரசாங்கத்தின் விருந்தினராக வந்து போகிறாங்க. அங்கே விருந்தினராக அவங்க வந்து சில காலம் கழித்ததுக்கப்புறமா 2 வாரங்கள் அங்கே தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த 2 வாரங்களும் யோகானந்தர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்க மக்களுக்கு அவங்களோட சொற்பொழிவை வந்து கொடுக்குறாங்க. அந்த மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிப்பறிவு இல்லாதவங்களாகவும் இருந்தாங்க. அது போக மாணவர்களுக்கு மெயினாக வந்து அவர் எல்லா உரையும் ஆற்றாரு. மகாராஜா கல்லூரி, அப்புறம் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரி ஆகிய இடங்களுக்கெல்லாம் போகிறாங்க. டவுன் ஹால் ஆகிய இடங்களுக்கெல்லாம் போயிட்டு அவங்க வந்து இந்த யோகத்தை பற்றிய ஒரு சொற்பொழிவு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அங்கே வந்து அவர் கிரியா யோகத்தை பற்றி மட்டும் சொல்லாமல் ஆங்கிலேயர்களை பற்றியும், அமெரிக்காவில் அவருக்கு ஏற்பட்ட சில அனுபவங்கள், அது எல்லாத்தையும் அவங்க சேர்த்து சொல்லும்போது அங்கே இருக்க மக்கள் வந்து ரொம்ப கரகோஷமிட்டு அவங்கள வந்து ரொம்ப பாராட்டி அவங்க வந்து சொன்னாங்க. கைதட்டல் வந்து ரொம்ப பலமாக இருந்தது அப்படின்றத அவங்க குறிப்பிட்றாங்க. யோகானந்தரோட காரிய தரிசியாக வந்திருக்கக்கூடியவர் தான் திரு ரைட் அவர்கள். அவங்க வந்து அவங்களோட நாட்குறிப்பில் கீழ்கண்டவாறு குறிப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, பரவசத்துடன் கூடிய அநேக கணங்கள், வானொலியில் பறந்து விரிந்திருக்கும் ஆண்டவனின் வண்ணத்திரை எப்பொழுதும் மாறிய வண்ணம் இருப்பதை முற்றிலும் தன்னை மறந்து லயித்து காண்பதில் கழிந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. வானத்தில் வந்து பலவிதமான வண்ணங்கள் வந்து சூரியன் உதிக்கும் போதும் சரி, மறையும் போதும் சரி, அந்த நீல வானத்திலே வந்து சில வண்ணங்கள்லாம் மாறும் இல்லையா. கடவுள் வந்து எந்த வண்ணத்தை கொண்டு இந்த மாதிரி ஒரு நிறத்தை வந்து அவர் நமக்கு காண்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனந்தத்தில் அவங்க பார்த்ததான் வந்து குறிப்பிட்றாங்க. அவங்க என்ன வண்ணக்கலவை உபயோகப்படுத்தியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு யோசிக்கும் போது தோணுதான், அதெல்லாம் வண்ணக்கலவைகள் கிடையாது, ஒளிக்கற்றைகள்னால தான் இதை வந்து கடவுள் உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்களாம். அவன் ஓரிடத்தில் ஒளியை வாரி தெளிக்கிறான் அப்படின்றத சொல்கிறாங்க. அது சிவப்பு நிறத்தை பிரதிபலிக்கிறது. திரும்பவும் தூரிகையை தீட்டுகிறான், அவ்வண்ணம் ஆரஞ்சு நிறமாகவும் பிறகு பொன்மயமாகவும் படிப்படியாக மாறுகின்றது. பின்னர் துளைப்பது போன்றதொரு வேகத்தில் அவன் மேகங்களை ஊதா நிற கீற்றால் குத்தும் பொழுது காயத்திலிருந்து ஒழுகும் சிறு சுருள்கள் அல்லது சிவந்த ஓரங்கள் தென்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு வர்ணித்து எழுதியிருக்காராம். இவ்வாறாக அவன் தொடர்ந்து இரவும் காலையும் ஒன்று போல என்றும் மாறிய வண்ணம், என்றும் புதுமையாக, என்றும் புதிதாக விளையாடுகிறான் இறைவன் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தாராம். வானத்தில் தோன்றக்கூடிய வண்ணங்கள் வந்து ஒரு நாள் இருப்பது போல இன்னொரு நாள் இருப்பதில்லை, நகல்கள் போல் அது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உருவமோ வண்ணமோ ஒன்று போல் இருப்பதில்லை அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. இந்தியாவில் இரவிலிருந்து பகல் தோன்றும் பொழுது அல்லது பகல் இரவாகும் பொழுதும் ஏற்படும் மாற்றத்தின் அழகு வேறு எங்கும் ஒப்பிட முடியாதபடி இருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்காராம். அடிக்கடி ஆகாயமானது கடவுள் தன்னிடம் உள்ள பெட்டியில் இருக்கும் அனைத்து வண்ணங்களையும் அள்ளி வீசி ஒரு பெரிய வண்ணக்கலவையே விண்ணில் ஏற்படுத்தி விட்டாரோ என எண்ணும்படி தோற்றமளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் ரைட் வந்து எழுதியிருக்கிறதா யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. மைசூர் ராஜ்யத்தை அவங்க வந்து அப்படி சுற்றி பார்க்குறாங்க. அங்கே நிறைய கல்வெட்டுகள்லாம் வந்து கிடைத்ததா வந்து சொல்கிறாங்க. அந்த கல்வெட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா 3வது நூற்றாண்டை சார்ந்தவையாக சிலது இருக்குது. அதில் அரசர் அசோகரை பற்றி நிறைய கல்வெட்டுகள் வந்து இருந்ததாக குறிப்பிட்றாங்க. அசோகரோட சாம்ராஜ்யம் எதையெல்லாம் வந்து உள்ளடக்கியதாக இருந்தது அப்படின்னா, பாரதம், ஆப்கானிஸ்தான் மற்றும் பலுதிஸ்தான் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அநேக பிராந்திய மொழிகளில் செதுக்கப்பட்ட கல் வெகுவாக பரவியிருந்த எழுத்தறிவிற்கு சாட்சியாக நிற்கின்றது அப்படின்றாங்க. 13வது கல்வெட்டு போர்களை கண்டனம் செய்கின்றது, தர்மத்தில் படிதான் வாழணும் அப்படிங்கிறத நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படின்றத யோகானந்தர் சொல்கிறாங்க. 10வது கல்வெட்டு வந்து ஒரு அரசனுடைய உண்மையான புகழ் அவனது குடிமக்களோட நீதிநெறி வளர்ச்சி அடைவதை பொறுத்துதான் இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காராம். மேலும் ஒரு கல்வெட்டில் வந்து யோகானந்தர் பார்த்தாராம், அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, உண்மையான பரிசு வெறும் பொருட்களை பெறுவது மட்டுமல்ல அப்படின்றாங்க, ஆனால் சத்தியத்தை பரப்புவது ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். மேலும் அசோகர் வந்து சொல்லியிருக்காராம், அவங்களோட ராஜ்யத்தில் இருந்த மக்களுக்கு சொல்லியிருக்காங்க, அவங்க இரவு பகல் எந்த நேரத்தில் வேணாலும் தன்னிடம் வந்து பேசலாம், ஏதாவது கலந்து ஆலோசிக்கணும்னா ஆலோசிக்கலாம் அப்படின்ற அனுமதி வந்து அவர் வழங்கியிருக்கதா அதில் போட்டிருந்ததான். மேலும் அசோகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன் அரச கடமைகளை உண்மையுடன் நிறைவேற்றுவதன் மூலமாக நான் அவர்களுக்கு பட்டிருக்கும் கடனிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்கிறேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்களாம். அசோகர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரகுப்த மௌரியாரோட பேரன் அப்படின்றத சொல்கிறாங்க.
அலெக்சாண்டரின் வெற்றி பெறாத படையெடுப்பின் மிகவும் பாராட்டத்தக்க அம்சம் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்து தத்துவ கோட்பாடுகளிலும் அவ்வப்பொழுது அவர் நேருக்கு நேர் சந்தித்த யோகிகளிடத்திலும் முனிவர்களிடத்திலும் அவர் காட்டிய ஆழ்ந்த ஈடுபாடு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மேற்கத்திய மாவீரன் வட இந்தியாவில் உள்ள தட்சசீலத்தின் பெயர் பெற்ற சன்னியாசியான தண்டமிஸை அழைத்து வர அவங்க ஆளுங்களை வந்து அனுப்புறாரு. அவர் அனுப்பிய ஆள் வந்து அந்த முனிவரை வந்து பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே அவங்க கிட்ட வந்து வணங்குறாங்க. வணங்கிட்டு வந்து சொல்றாங்களாம், பெருமை வாய்ந்த தேவனின் மகனும் எல்லா மனிதர்களின் சக்கரவர்த்தியுமான அலெக்சாண்டர் உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு, நீங்க என்னோட வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களாம். அப்படி நீங்க வர மறுத்தீங்கன்னா அவர் உங்க தலையை துண்டித்து விடுவார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏறக்குறைய பலவந்தமாக இந்த அழைப்பை வந்து அனுமதியுடன் கேட்ட அந்த யோகி தான் படுத்திருந்த இலை படுக்கையிலிருந்து தன் தலையை வந்து கூட நிமிர்த்தாம அவர்கிட்ட வந்து சொன்னாராம், நீ அலெக்சாண்டர் யாரோட மகன் சொன்னியோ அதே ஆளுக்கு தான் நானும் மகன் அப்படின்றத சொன்னாராம். அலெக்சாண்டரோட எந்த ஒரு பொருளும் எனக்கு வந்து தேவையில்லை, என்னிடம் இருக்க பொருளே எனக்கு போதும், அதை வைத்துக்கொண்டே நான் திருப்தியோடு வாழ்வேன் அப்படின்னு சொல்றாங்களாம். மேலும் வந்து சொல்றாராம், அலெக்சாண்டர் வந்து ஒரு கடவுள் இல்லை, அவரும் சாவை தழுவக்கூடிய ஒரு சாதாரண மனிதர் தான் அப்படின்றத சொன்னாங்களாம். அமைதியான வெறுப்புடன் அம்முனிவர் வந்து மேலும் சொல்றாரு, தன் உள்ளுக்குள்ளே உள்ள பிரபஞ்ச ராஜ்யத்தின் அரியணையில் இன்னும் அமராமல் இருக்கும் அவர் உலகிற்கு எப்படி தலைவனாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அந்த முனிவர் வந்து சொல்றாங்க, அலெக்சாண்டர் எனக்கு அளிப்பதாக உறுதி கூறும் வெகுமானங்கள் எனக்கு உபயோகமற்றவை அப்படின்னு சொல்றாங்களாம். அந்த முனிவர் வந்து என்ன சொல்லியும் அவர் வந்து வர்ற மாதிரியும் இல்லை. மேலும் அந்த முனிவர் வந்து சொல்கிறாராம், எனக்கு எது உண்மையிலேயே மதிப்பு வாய்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சொன்னாராம். என்ன அப்படின்னா, எனக்கு தினசரி உணவு அளிக்கும் மரங்களும் தாவரங்களும் தான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். என் தாகத்தை தணிக்கக்கூடிய நீர் தான் எனக்கு முக்கியம். அதை தவிர தேவையில்லாத பொருட்கள் தான் மற்றவை எல்லாமே அப்படின்றத அவங்க சொன்னாங்களாம். அவருடைய வாழ்க்கையும் வந்து மிக எளிதாக இருக்குது. அவங்க எப்பயுமே இலை மேலே தான் படுப்பாங்களாம். பாதுகாப்புக்குன்னு அவங்க வந்து எதையுமே வச்சுக்கொள்ளலை அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. நீ சொல்வது போல வெகுமதிகள் இல்லை விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் நான் யார்கிட்டையாவது வாங்கி வச்சேன் அப்படின்னா அது வந்து எனக்கு ஒரு பாரமே தானே தவிர அதனால எனக்கு எந்த ஒரு பயனும் வரப்போறதில்லை. அந்த பொருள்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காகவே எனக்கு வந்து தூக்கம் கூட வராமல் போயிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு தாய் எப்படி வந்து குழந்தையை பாதுகாப்பாங்களோ அது போல இந்த புவி வந்து எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து என்னை பாதுகாக்குது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் தேவையில்லாத பொருட்களை தேடி அலையணும் அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. நான் வரல அப்படின்னா அலெக்சாண்டர் வந்து என் தலையை துண்டித்து விடுவார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, என் தலையை வேணால் அவரால் துண்டிக்க முடியும், ஆனால் என் ஆத்மாவை அவரால் அழிக்க முடியாது அப்படின்றத அவங்க சொன்னாங்களாம். அந்த வீரனுக்கு மேலும் புரிகிறபடி சொல்கிறாராம் அவர், நான் ஆத்மாவாகிய இறைவனிடம் போயிடுவேன். அங்கே போனதுக்கப்புறமா அவன் எனக்கு வந்து ஒரு மறுபடி ஒரு உடலை கொடுத்து திரும்பி என்னை இந்த மண்ணில் வந்து பிறக்க வைப்பார். பிறக்க வச்சு அவருடைய நெறிமுறைகள் படி நான் கீழ்ப்படிந்து வாழ்கிறேனா அப்படின்றத அவங்க வந்து பார்ப்பாங்க. மீண்டும் நான் இங்கிருந்து விடுபடும் போது, அதாவது உலகத்திலிருந்து விடுபடும் போது, மறுபடி என் வாழ்க்கை கணக்கை அவர் ஒரு முறை விசாரிப்பார். நான் அதில் தவறு ஏதாவது செஞ்சுருக்கேனா இல்லை நல்லது செஞ்சுருக்கேனா அப்படிங்கிறத அவர் பார்க்கக்கூடிய ஒரு நீதிமானாக வந்து இறைவன் இருக்காரு அப்படின்றத சொன்னாங்களாம். உண்மையும் ஒரு சத்தியமும் இந்த விதத்தில் இருக்கும்போது நான் ஏன் அலெக்சாண்டருக்காக பயப்படணும், நீ போய் அலெக்சாண்டர்கிட்ட சொல்லு, செல்வத்தை வேண்டுபவர்களையும் மரணத்தை கண்டு அஞ்சுபவர்களையும் மிரட்டட்டும் உன் அரசன் அப்படின்றத அவங்க சொன்னாங்களாம். உடனே இப்போ அரசன் கிட்ட போய் சொல்லு, எந்த ஒரு பொருளும் தண்டமிஸுக்கு தேவையில்லைன்னு சொல்லு, தண்டமிஸுக்கிடமிருந்து உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீ வா அவரிடம் அப்படின்றத நீ போய் கண்டிப்பாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி அனுப்புறாரு. உடனே அந்த வீரனும் அங்கேருந்து போயிடுறாரு. இந்த செய்தியை போய் தண்டமிஸ் கிட்டமிருந்து அலெக்சாண்டருக்கு போய் சொல்கிறான் அந்த வீரன். அலெக்சாண்டர் உடனே இந்த முனிவரை வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற அந்த ஆவல் மேலிட அவரை பார்க்கறதுக்காக வராரு. அலெக்சாண்டர் வந்து பார்க்கும்போது தண்டமிஸ் வந்து ரொம்ப முதியவராகவும் இருக்காரு, ஒரு நிர்வாணமாகவும் இருக்காரு. பல தேசங்களை வெற்றி கொண்ட அலெக்சாண்டர் அவரை மட்டும்தான் தனக்கு ஒரே எதிரியாகவும் தன்னை விட ஈடு இணையற்றவராகவும் கண்டார் அப்படின்றத யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. தண்டமிஸை பார்த்ததும் அவருக்கு வந்து நிறைய கேள்விகள் வந்து மனதில் எழுது. ஸோ இதெல்லாம் அவர்கிட்ட கேட்டு நம்ம தெளிவு பெறணும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. அதனால கேள்விகளை வந்து அவர்கிட்ட தொடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, இறந்தவை அதிகமா உயிருடன் இருப்பவை அதிகமா அப்படின்னு கேட்குறாங்க. உயிருள்ளவை தான் அதிகம் அப்படின்றாங்க, ஏனெனில் இறந்தவை இல்லவே இல்லையே அப்படின்னு அந்த முனிவர் சொன்னாராம். அடுத்த கேள்வியா, எது மிக பெரிய மிருகங்களை பிறப்பிக்கிறது, கடலா அல்லது பூமியா அப்படின்றது அவரோட கேள்வி. விடையா வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, பூமி தான், ஏனெனில் கடல் பூமியின் ஒரு பாகம் தானே அப்படின்றத குறிப்பிட்டாங்களாம். அடுத்த கேள்வியா, மிருகங்களில் புத்தி கூர்மை மிக்கது எது அப்படின்னு கேட்கிறாரு. மனிதன் இதுவரை தெரிந்து கொள்ளாத மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். எது முதலில் இருந்தது, பகலா இரவா அப்படின்னு கேட்கும்போது, முதலில் பகல்தான், ஒரு நாள் முன்னர் இருந்த காரணத்தினால் அப்படின்றத குறிப்பிட்டாராம்.
இவர் சொன்ன பதில்கள் எல்லாம் அலெக்சாண்டரை ஆச்சரியப்பட வைத்தது அப்படின்றத குறிப்பிடுறாரு. அடுத்த ஒரு முக்கியமான கேள்வியை அலெக்சாண்டர் வந்து கேட்குறாரு. ஒரு மனிதன் தன்னை எப்படி எல்லோரும் நேசிக்கும்படி செய்ய முடியும் அப்படின்றத கேட்குறாங்க. எப்போதும் ஒரு மனிதன் அபார சக்தி வாய்ந்தவனாக இருந்தும் தன்னை கண்டு யாரும் பயப்படாதவாறு செய்கிறானோ அவனைத்தான் அனைவரும் நேசிக்கிறார்கள் அப்படின்றத சொல்கிறாரு. அடுத்த கேள்வியா, எப்படி ஒரு மனிதன் தெய்வமாகலாம் அப்படின்றத கேட்குறாங்க. ஒரு மனிதனால் செய்ய முடியாததை செய்யும் பொழுது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் கேள்வியா, எது சக்தி வாய்ந்தது, வாழ்வா சாவா அப்படின்னு கேட்கும்போது வாழ்வுதான், ஏனெனில் அதில்தான் அநேக தீமைகள் உண்டு அப்படின்றத சொல்கிறாங்களாம். அலெக்சாண்டர் வந்து அவரை தன்னோட குருவாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. ரொம்ப முயற்சி பண்ணி அவரை தன்னோடவே அழைத்து போகிறாரு. அவரோட பேர் என்ன அப்படின்னா கல்யாணா அப்படின்றத சொல்கிறாங்க. கிரேக்கர்களால் கலானாஸ் என்று அழைக்கப்பட்டார் அவர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அந்த முனிவர் அலெக்சாண்டருடன் பாரசீகத்திற்கு சென்றார். ஒரு குறிப்பிட்ட நாளில் பாரசீகத்தில் சூசா என்னும் நகரில் மாசிடோனியாவின் அனைத்து படைகளின் முன்னிலையில் சிதையில் தன் வயதான உடலை நீத்தார் அப்படின்றத யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. புதுக்கோட்டை அரசர் சதாசிவ ஒரு மகானை பற்றி யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. அந்த மகான் வந்து அன்பே உருவானவரும் முழு உள்ளொளி பெற்ற மகான் அப்படின்றதையும் சொல்கிறாரு. அவரை பற்றின சுவையான விந்தைமிகு கதைகள் தென்னிந்திய கிராம மக்களிடையே இன்னும் வழக்கத்தில் உள்ளன அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஒரு முறை வந்து அவர் காவிரி நதிக்கரையில் ஒரு ஆழ்ந்த சமாதி நிலையில் தவம் பண்ணிகிட்ருக்காராம். அப்படி தவம் செஞ்சிட்ருக்கும் போது திடீர்னு நதியில் வந்து வெள்ளம் ஏற்பட்டு அவர் அடித்து செல்லப்படுறார் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பல வாரங்களுக்கு பிறகு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொடுமுடி கிராமத்தில் ஒரு மண்மேட்டுக்கு அடியில் ஆழமாக புதைக்கப்பட்டிருந்ததை மக்கள் வந்து பார்க்குறாங்க. கிராமத்தார்கள் வந்து அவரை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக மண் வெட்டி கொண்டு அவர் புதைக்கப்பட்ட அந்த உடலை வந்து அவங்க வந்து எடுத்துட்டு இருக்காங்களாம். அப்படி எடுக்கும்போது மண் வெட்டி வந்து அவரோட காலில் வந்து படுது. பட்ட உடனே அம்மகான் வந்து சுறுசுறுப்போடு எழுந்து அப்படி நடந்து போனாராம். வேற எந்த ஒரு காயமோ எதுவுமே ஏற்படலை அவருக்கு. அவர் அப்படியே நடந்து போனார் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொரு சம்பவமாக என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா, வயோதிக வேதாந்த பண்டிதர் ஒருவர் வந்து தர்க்கவாதத்தில் சதாசிவர்கிட்ட வந்து ஈடுபடுறாங்க. அந்த தர்க்கவாதத்தில் இவரும் போராடி அந்த வேதாந்த பண்டிதரை வந்து தோற்கடிக்கிறாரு. இது அவரோட குரு தெரிஞ்சிட்டதுக்கப்புறமாக அவங்கள வந்து கண்டிக்கிறாங்களாம். குரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இளைஞனே, நீ எப்பொழுது உன் நாவை கட்டியால் கற்றுக்கொள்ளப் போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அந்த கேள்வியை வந்து கேட்ட உடனே சதாசிவர் சொன்னாராம், இக்கணத்துலேருந்தே நான் வந்து என்னோட நாவை கட்டியால் போகிறேன் அப்படின்றத சொன்னாராம். அதுக்கப்புறம் அந்த மகன் வந்து யார்கிட்டயுமே ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஒரு தடவை வந்து இந்த சதாசிவர் வந்து உலகப்பற்றுள்ள மனிதர்கள்னால சீண்டப்படுறாராம். அவங்க வந்து இந்த சதாசிவரை வந்து எப்படியாவது அவர் குரு கிட்ட வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குரு கிட்ட போகிறாங்க. குரு கிட்ட போயிட்டு சொன்னாங்களாம், இவர் வந்து ஒரு பித்து பிடித்தவர் மாதிரி இருக்காரு, சதா என்னமோ ஆடிக்கிட்டே போயிட்டு இருக்காரு ரோட்ல, இவரை பார்த்தா வந்து ஒரு ஞானமடைந்தவர் மாதிரியே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அதுக்கு அவரோட குரு வந்து சொன்னாங்களாம், அப்படியா, அவன் அப்படியா போகிறான், அம்மாதிரியான பைத்தியம் மற்றவர்களுக்கும் பிடித்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்றத அவங்க சொன்னாங்களாம். அப்போ வந்தவங்களுக்கு எல்லாமே வந்து நம்மளோட வேலை வந்து பழிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே போயிட்டாங்களாம். இதே போல் ஒரு தடவை வந்து சதாசிவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சமாதி நிலையில் வந்து ஆழ்ந்துடுறாரு. ஆழ்ந்துட்டு அவர் வந்து அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடக்க ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய பணக்காரரின் தானிய கிடங்கு அருகே அவர் வந்து நின்றுட்டுருக்காராம். அப்படி நிற்கும் போது அங்கே காவல் செஞ்சிட்ருக்கவங்களாம் என்ன நினச்சாங்களாம், இவர் வந்து திருடன், இவன் வந்து திருட தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்து அவரை அடிக்க போனாங்களாம். ஆனால் அவங்க கையை ஓங்கினது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுமா, மற்றபடி அவங்களால அசைக்கவோ கால்கள் அசைக்கவோ கைகள் அசைக்கவோ முடியாமல் அசைவற்று அப்படியே சிலை போல் நின்றுட்டு இருந்தாங்களாம். அதிகாலை பொழுதில் சதாசிவருக்கு தன்னிலை உணர்வு அடைஞ்சு அவர் அந்த இடத்த விட்டு நகரும் போது தான் அவங்களாலேயும் அவங்க கை கால்களை வந்து அசைக்க முடிந்தது அப்படின்றாங்க. இதை வந்து ஒரு அதிசயமாக மக்கள்கிட்ட வந்து இந்த ஆளுங்க வந்து சொன்னாங்களாம். இன்னொரு சமயம் வந்து என்னாச்சா, விறகு சுமந்து செல்லும்படி வேலையாட்களை வந்து மேஸ்திரி வந்து கட்டாயப்படுத்துகிறாரு. அப்போ இந்த சதாசிவமும் அந்த சைட் போயிட்டு இருக்கும்போது, நீயும் உன்னோட விறகுகளை எல்லாம் எடுக்கணும், நீயும் வந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தினாங்களாம். உடனே இந்த மௌன முனிவரும், சரி நான் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சுமந்து கொண்டு போய் எங்கே அந்த கட்டைகளை எல்லாம் வைக்கணுமோ அங்கே விறகு கட்டைகளை எல்லாம் வச்சாராம். அவர் வச்ச மறுநொடியே அந்த விறகு கட்டை வந்து தீப்பிடித்து எரிய ஆரம்பிச்சது அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொரு அற்புத சம்பவமாக வந்து யோகானந்தர் சதாசிவத்தை பற்றி என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, சதாசிவரும் த்ரெல்லங்க சுவாமின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, அவங்களும் அவங்கள போல இவரும் ஆடை எதுவுமே அணிவதில்லை அப்படின்றத குறிப்பிடுறாரு. ஒரு நாள் காலை நிர்வாண யோகி என்ன பண்ணுறாருன்னா, ஏதோ ஞாபகத்தில் ஒரு முஸ்லீம் சேனாதிபதியோட கூடாரத்தில் வந்து நுழைந்துட்டாராம். அங்கே இரு பெண்கள் வந்து இவரை பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்போ இந்த சேனாதிபதி என்ன பண்ணாரா, சதாசிவரின் மேலே தன் பயங்கரமான வாளை வந்து பாய்ச்சினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட
அவரோட கையை வந்து துண்டுபடும்படி அவர் வந்து அந்த வாழை பாய்ச்சிருக்காரு. ஸோ அந்த கை வந்து துண்டாக கீழே விழுந்துருச்சான். அந்த மகன் வந்து எந்த ஒரு கவலையும் இன்றி அந்த இடத்த விட்டு நகர்ந்து செல்ல ஆரம்பிச்சிட்டாராம். ஆச்சரியம் கலந்த திகிலுடன் வருத்தமும் அடைந்த அந்த முஸ்லீம் என்ன பண்ணுறாருன்னா, தரையிலிருந்து அந்த கையை எடுத்து கொண்டு போய், ஐயா மன்னிச்சிருங்க, நான் ஏதோ ஒரு வேகத்தில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீம் ஓடி போய் அவர்கிட்ட வந்து கொடுக்குறாராம். அந்த யோகி எந்த ஒரு கோபமோ எந்த ஒரு உணர்வுமே அவர்கிட்ட காட்டாமல் துண்டுபட்டு ரத்தம் ஒழுகி கொண்டிருந்த அந்த கையை வந்து வாங்கி அவரோட தோள்பட்டையில் மறுபடியும் அதை வந்து பொருத்தி கொண்டார் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த சேனாதிபதி இப்போ கவலையாயிடுச்சு. அப்போ சதாசிவர்கிட்ட வந்து கேட்குறாரா, எனக்கு ஏதாவது ஒரு ஆன்மீக உபதேசம் செய்யுங்க, நானும் உங்களை மாதிரி ஒரு மேன்மை பொருந்தியவராக மாறணும், எனக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு இந்த மௌன ஞானி வந்து என்ன பண்ணுறாராம், மண்ணில் வந்து எழுதினாராம், உனக்கு எது வேண்டுமோ அதை செய்யாதே, அதன் பிறகு உனக்கு விருப்பப்பட்டதை நீ செய்யலாம் அப்படின்றத அவங்க எழுதினாங்களாம். அந்த முஸ்லீம் ஒரு புனிதமான மனோநிலைக்கு உயர்த்தப்பட்டான் அப்படின்றத யோகானந்தர் குறிப்பிடுறாரு. அந்த முரண்பாடான புத்திமதி அகங்காரத்தை அடக்குவதன் மூலம் ஆத்ம விடுதலைக்கான ஒரு வழிகாட்டி போல அவருக்கு உதவியது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஒரு சமயம் அந்த கிராமத்தில் இருந்த குழந்தைகள் வந்து 150 miles அப்பால் உள்ள மதுரையில் நடக்கும் ஒரு திருவிழாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பத்தோடு சதாசிவர் முன்னிலையில் வந்து கேட்டாங்களாம். அதுக்கு அந்த மௌன முனிவர் வந்து என்ன பண்ணாராம், குழந்தைகளை தன் உடலை தொடும்படி சைகை காட்டினாராம். அவங்க தொட்ட உடனே அந்த கூட்டம் அப்படியே மதுரைக்கு வந்து போன மாதிரி இருந்ததா, அந்த குழந்தைகள்லாம் மகிழ்ச்சியோடு அங்கே ஆயிரக்கணக்கான யாத்திரிகளின் மத்தியில் உலாவினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில மணி நேரங்களில் அவருடைய பாதுகாப்பில் இருந்த குழந்தைகள் அவரது எளிய முறையிலான போக்குவரத்து மூலம் வீட்டில் மறுபடியும் சேர்ப்பிக்கப்பட்டார் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அந்த குழந்தைகள்லாம் வீட்டுக்கு வந்ததும் நடந்த விவரங்களை எல்லாம் சொன்னாங்களாம். அங்கே மதுரை உற்சவத்தில் விக்கிரகங்கள்லாம் எப்படி ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்தாங்க, அது எல்லாமே தத்ரூபமாக சொன்னாங்களாம். அதுபோக மதுரை இனிப்புகள் இருந்த பைகளையும் அவங்க வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க கண்டிப்பாக அங்கே போயிட்டு வந்திருக்காங்க, அது இந்த மௌன முனிவர்னால தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் வந்து பேசிக்க ஆரம்பித்தாங்களாம். இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லும்போது, அங்கே வந்து ஒரு பையன் நம்பிக்கையற்ற முறையில் வந்து அம்மகானை சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சானா. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஸ்ரீரங்கத்தில் ஒரு திருவிழா நடக்குது அப்படின்ற செய்தி வந்து வருதான். உடனே அந்த சிறுவன் என்ன பண்ணான்னா, சதாசிவர்கிட்ட போய், என்ன நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போங்க பார்க்கலாம், அங்கே அந்த பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்களே, என்னையும் கூட்டிகிட்டு போங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னானா. உடனே என்னை தொடுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. உடனே ஸ்ரீரங்கத்துக்கு வந்து போயிட்டாங்களாம். ஸ்ரீரங்கத்தில் எல்லா இடங்களையும் அவர் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது சதாசிவர் வந்து அந்த இடத்துல இல்லையா. அப்புறம் அவன் வந்து எப்படி நம்ம திரும்பி நம்ம ஊருக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா சரி நம்ம நடந்து தான் போகணும், வேறு வழி இல்லை, நம்ம அந்த மகானை வந்து சோதிக்கணும்னு நினச்சோம், அவர் நம்மளை சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பல மைல்கள் வந்து நடந்தே ஊருக்கு வந்து சேர்ந்தான் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. அப்போ யோகானந்தர் வந்து தென்னிந்தியா விட்டு போகிறதுக்கு முன்னாடி ரமண மகரிஷியை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவருக்கு ஏற்படுது. அதனால திருவண்ணாமலைக்கு வந்து வராரு. அவரோட முகம் வந்து ஒரு கருணை பொருந்திய முகமாக இருந்தது அப்படின்றாங்க. தெய்வீக அன்பையும் ஞானத்தையும் பொழிய அநேகமாக அவர் மௌனமாகவே எப்பொழுதும் இருந்தார் அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு யோகானந்தர். ரமண மகரிஷியோட உபதேச வழி எப்படி இருந்தது அப்படின்னா, ஒருவன் எப்பொழுதும் தனக்குத்தானே நான் யார் என்ற விசாரணையை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக குறிப்பிடுறாரு. அது உண்மையிலேயே உன்னத விசாரணையாகும். மற்ற எல்லா எண்ணங்களையும் தீவிரத்துடன் ஒதுக்கி தள்ளிவிட்டு பக்தன் சீக்கிரமே தன் உண்மையான ஆத்மாவை அறிவதில் ஆழமாக செல்வதை காண்கிறான் அப்படின்றதையும் ரமணர் வந்து குறிப்பிடுறாராம். வெவ்வேறு வழியில் இழுக்கும் மற்ற குழப்பமான எண்ணங்கள் ஓய்ந்து விடுகின்றன. ஞான ஒளி பெற்ற அந்த தென்னிந்திய ரிஷி இப்படி சொன்னார் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. அத்தியாயம் 42, என் குருவுடன் கழித்த கடைசி நாட்கள். யோகானந்தர் தென்னிந்திய பயணங்கள் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக செராம்பூருக்கு வந்து சேர்றாரு. செராம்பூருக்கு வரும்போது குருஜியை பார்க்கறதுக்கு காலை வழக்கம் போல் பழங்கள் ரோஜா மலர்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு செராம்பூர் ஆசிரமத்திற்கு யுத்தேஸ்வரரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. குருஜியை வந்து அங்கே பார்க்கும்போது அவருக்கு பழைய நினைவுகள்லாம் வருதான். அப்போ வந்து அவர் சொல்கிறாராம், உயர்நிலை பள்ளி இளைஞனாக நான் உங்களை வந்து பார்க்க வந்தேன், இப்போ வந்து ஒரு வளர்ந்த மனிதனாயிட்டேன், எனக்கு கூட ஒரு 1-2 நரைமுடிகள் கூட தோன்ற ஆரம்பிச்சிருச்சு, நான் அன்றுலேருந்து இன்று வரைக்கும் பார்த்துட்ருக்கேன், என் மேலே வந்து ஒரு மௌனமான அன்பை நீங்கள் எப்பயுமே பொழிந்து கொண்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாராம். அதுக்கப்புறம் முதலில் சந்தித்த அந்த தினத்தன்று மட்டும்தான் ஒரே ஒரு தடவை நீங்கள் என்னை வந்து நேசிக்கிறதா கூறினீங்க, அதுக்கப்புறமா நான் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட நீங்கள் சொல்லலை அப்படின்றத சொன்னாங்களாம். அப்போ குருதேவர் வந்து தன் பார்வையை தாழ்த்தி கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. மேலும் யோகானந்தர் வந்து சொல்கிறாராம், குருஜி நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும், ஆனாலும் என் செவிகள் வந்து அச்சொற்களை உங்கள் வாயால் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுது, அதனால் நீங்கள் கண்டிப்பாக எனக்காக ஒரு தடவை சொல்லணும் அப்படின்றத யோகானந்தர் வந்து சொன்னாராம்.
குருஜி வந்து சொல்கிறாங்க, ஆகட்டும், உன் விருப்பப்படியே நான் அச்சொற்களை சொல்கிறேன் அப்படின்றத சொன்னாங்களாம். என் இல்லற வாழ்வில் நான் யோக முறையை பயிற்றுவிக்க ஒரு மகனுக்காக அடிக்கடி ஏங்கி நான் பிரார்த்தித்தது உண்டு. நீ வந்து எனக்கு கிடைச்சத உடனே நான் ரொம்ப திருப்தி அடைந்து விட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உன்னில் நான் என் மகனை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இரு தெளிந்த கண்ணீர் துளிகள் ஸ்ரீ யுத்தேஸ்வரரது கண்களில் துளிர்த்தன அப்படின்னு யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் யுத்தேஸ்வரர் வந்து சொன்னாராம், யோகானந்தா, நான் உன்னை என்றுமே நேசிக்கிறேன் அப்படின்ற வார்த்தைகளை சொன்னாங்களாம். அவர் சொன்னதும் யோகானந்தருக்கு வந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான அனுமதி சீட்டை கிடைத்து விட்டது போல மனம் வந்து அவ்வளவு நிம்மதி அடைந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. அவரது சொற்களினால் என் மனதின் பாரம் இறங்கி நிரந்தரமாக கரைந்தது அப்படின்றத குறிப்பிடுறாரு. இது நடந்து சில தினங்களுக்கு அப்புறமா கல்கத்தா ஆல்பர்ட் கூடத்தில் பெருந்திரளான மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில் யுத்தேஸ்வரர், சந்தோஷ் மகாராஜா அவெல்லாம் இருக்கும்போது யோகானந்தருக்கு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குதான். மேடையில் வந்து அவர் வந்து பேசுகிறாரு. மேடையில் பேசும்போது குருஜியை அடிக்கடி வந்து யோகானந்தர் பார்த்தாராம். அவர் பார்க்கும்போதெல்லாம் யுத்தேஸ்வரர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து இவர் பேசுகிறத கேட்டதாக குறிப்பிடுறாங்க. செராம்பூர் ஆசிரமத்தில் டிசம்பர் மாத கடைசியில் வழக்கம் போல் மகர சங்கராந்தி உற்சவம் வந்து கொண்டாடப்படுது. யுத்தேஸ்வரரை பார்க்கறதுக்காக பல சீடர்கள் தூர தேசத்துலேருந்து வந்திருக்காங்க. வழக்கம் போலவே சங்கீர்தனங்கள், அது முடிச்சதுக்கப்புறமா விருந்து, அப்புறம் குருதேவரோட உரை, இந்த மாதிரி எப்பயும் போல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. மக்கள் வந்து திரளாக கூடியிருந்தாங்க அந்த விழாவில் அப்படின்றத சொல்கிறாங்க. குருதேவர் வந்து தன்னோட உரையை முடித்து கொண்டவுடன் யோகானந்தரை பார்த்து சொன்னாராம், நீ இப்போ ஆங்கிலத்தில் இங்கே உரை வழங்கணும் அப்படின்றத அவங்க சொன்னாங்களாம். குருதேவர் சொன்னது போலவே ஆங்கிலத்தை வந்து இவர் உரை வழங்கி முடிக்கிறாரு. உரை வழங்கி முடிக்கும்போது கடைசியாக அவர் வந்து என்ன சொல்கிறாராம், முதல் தடவையாக கப்பல் மேல் தளத்தில் ஆங்கிலத்தில் வந்து உரை நிகழ்த்தியிருப்பாங்க. அதை நம்ம முந்தைய அத்தியாயங்களில் வந்து பார்த்துருப்போம். அந்த உரை நிகழ்த்தும் போது அவருக்கு வந்து ஆங்கிலம் பேச வராமல் கொஞ்சம் தடுமாறி என்ன பேசுறதுனே தெரியாமல் சில நிமிடங்கள் அப்படியே இருந்ததாக வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர் மனதார யுத்தேஸ்வரரை வந்து வேண்டுவாங்க. வேண்டும்போது நீ பேசு, உன்னால் முடியும், நீ பேசுன்னு சொல்லிட்டு ஒரு உள்ளொலியாக யுத்தேஸ்வரரோட குரல் கேட்டது அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த டைம்லேருந்து அமெரிக்காவில் இருந்த 15 வருடங்களும் அது போக இன்றைக்கும் கூட குருதேவரோட அருளும் ஆசையும் இருந்ததுனால தான் இப்படியெல்லாம் உரையாற்ற முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு யுத்தேஸ்வருக்கு தன்னோட நன்றியையும் வணக்கத்தையும் மனதார செலுத்தினதா வந்து சொல்லி அவங்க வந்து அந்த உரையை முடித்தாங்களாம். எல்லாம் வந்து முடிந்ததுக்கு அப்புறமாக இவர் வந்து கல்கத்தாவுக்கு அடுத்த நாள் காலை கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. அப்போ குருதேவர் வந்து சொன்னாரா, யோகானந்தா, நீ இப்பொழுது கல்கத்தாவிற்கு கிளம்புகிறாயா, தயவு செஞ்சு நாளை இங்கே திரும்பி வா, உன்னிடத்துல சில விஷயங்கள் கூற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யுத்தேஸ்வர் வந்து சொல்கிறாரு. மறுநாள் யோகானந்தர் போய் யுத்தேஸ்வரரை பார்க்க போகிறாங்க. அப்போ கொஞ்சம் விஷயங்கள்லாம் அவங்க பேசுகிறாங்க. பேசி முடித்ததுக்கப்புறமா சந்யாச ஆசிரமத்தில் இன்னும் உயர்ந்த பட்டமாகிய பரமஹம்சர் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் யுத்தேஸ்வர் வந்து யோகானந்தருக்கு வழங்குறாங்க. அப்போ யுத்தேஸ்வர் வந்து சொன்னாங்களாம், இதுக்கு முந்தைய பட்டமாகிய சுவாமி என்பதற்கும் மேற்படியாக இது வந்து ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு பட்டம் அப்படின்றத அவங்க சொன்னாங்களாம். அப்போ இவர் வந்து யோசித்து பார்த்தாராம், சுவாமி அப்படின்னு சொல்லவே அமெரிக்கர்கள் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க, இதில் பரமஹம்சர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லணும்னா அவங்க எவ்வளோ சிரமப்பட போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மனதுக்குள்ளே நினைத்து சிரித்து கொண்டதாக வந்து குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் குருஜி வந்து சொல்கிறாங்களாம், பூமியில் என் வேலை இப்பொழுது முடிந்து விட்டது, நீ தொடர வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களாம். குருதேவர் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது அவர் வந்து ரொம்ப சாந்தமாகவும் கருணையோடவும் அமைதியாகவும் இருந்தார் அப்படின்றத சொல்கிறாங்க. யோகானந்தரோட இதயம் வந்து பயத்தில் அப்படியே துடிதுடித்து கொண்டிருந்தது அப்படின்றத குறிப்பிடுறாரு. மேலும் யோகானந்தர் வந்து சொல்கிறாராம், பூரியில் உள்ள நமது ஆசிரம பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்காக யாரையாவது அனுப்பு அப்படின்றத சொன்னாங்களாம். அதுபோக நீ உன் வாழ்க்கை மற்றும் ஸ்தாபன படகை வெற்றிகரமாக செலுத்தி தெய்வீக கரைக்கு அழைத்து செல்வாய் அப்படின்றதையும் சொன்னாங்களாம். யோகானந்தர் வந்து அவரோட பாதங்களை கண்ணீரால் கழுவினார் அப்படின்றத சொல்கிறாங்க. அவர் வந்து அன்போடு ஆசி வழங்குறாராம். மறுநாள் ராஞ்சியிலிருந்து சுவாமி சேவானந்தர் அப்படின்ற ஒரு பக்தரை வந்து யோகானந்தர் அனுப்புகிறாங்க. பூரியில் உள்ள ஆசிரம பணிகளையெல்லாம் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. குருதேவரும் அவங்கள வந்து ஏற்றுக்கிறாங்களாம். குருதேவர் வந்து சொல்கிறாராம், நான் இன்னும் சிறிது காலத்திலேயே இந்த உடல்லேருந்து உயிர் பிரிய போகிறது அப்படின்றத சொன்னாங்களாம். இதை கேட்ட உடனே யோகானந்தர் வந்து விசும்பலோடு அழுக ஆரம்பிச்சிட்டாராம். அப்புறம் அவர் வந்து சொன்னாராம், இப்படி சொல்லாதீர்கள், இம்மாதிரியான சொற்களை என்னிடம் மறுபடியும் நீங்கள் கூறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். யுத்தேஸ்வரரோட முகம் அமைதி நிறைந்த புன்னகையுடன் அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாராம், 81வது பிறந்த தினத்தை எட்டி கொண்டிருந்த போதிலும் அவர் நன்றாகவும் பலமாகவும் இருந்தார் அப்படின்றத யோகானந்தர் குறிப்பிடுறாங்க.
குருதேவர் வந்து இப்படி சொல்றாரு, ஆனா அவர் உடல் வந்து திடமாக தானே இருக்கு, அதனால கண்டிப்பா இன்னும் சிறிது காலம் இந்த உலகத்தில் இருக்கத்தான் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தருக்கு ஒரு எண்ணம் வந்து ஏற்படுதான். கொஞ்சம் மனசை வந்து திடப்படுத்தி கொண்டார் அப்படின்றத சொல்றாங்க. அந்த டைம்ல தான் அலகாபாத்தில் கும்பமேளா வந்து வரப்போகுது அப்படின்ற செய்தி வந்து வருது. உடனே யுத்தேஸ்வரர் வந்து சொல்கிறாங்களாம், நீ வந்து அங்கே போக போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். யோகானந்தரும் சொல்கிறாராம், நீங்கள் ஒரு தடவை பாபாஜியை வந்து இந்த கும்பமேளாவில் தானே பார்த்தேன்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி நானும் ஒரு வேளை போகும்போது பாபாஜியை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கலாம் அப்படின்றத சொன்னாங்களாம். அப்போ யுத்தேஸ்வரர் சொன்னாராம், கண்டிப்பாக உனக்கு பாபாஜியை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இந்த முறை கிடைக்கும்னு எனக்கு தோணலை அப்படின்றத அவர் சொன்னாராம். நான் எப்படியும் கும்பமேளாவுக்கு போயிட்டு வரலான்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது யுத்தேஸ்வர் வந்து ஒன்றுமே சொல்லலையா, அமைதியாக அவங்க போகிறதுக்கு அனுமதி வழங்கினாங்களாம். யோகானந்தர் வந்து எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, குருதேவர் வந்து நான் போகிறதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் வழங்கிட்டாரு, ஆனாலும் யுத்தேஸ்வரின் நடவடிக்கையிலிருந்து மறைமுகமாக உணர்த்தப்பட்டவைகளின் பொருளை நான் உணராமலேயே இருந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பின்னாடி தான் யோகானந்தருக்கு வந்து தோணுதான், குருதேவர் வந்து இவங்க அலகாபாத்தில் இருக்கும்போது தான் உயிர் பிரிகிறாங்க. இறைவனோட இச்சை வந்து நம்ம குருதேவர் இறக்கும்போது தான் அருகில் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அப்படின்றத பிற்காலத்தில் அவர் உணர்ந்து கொண்டதாக குறிப்பிடுறாரு. இவரும் கும்பமேளாவுக்கு போயிடுறாங்க. முதல் நாள் வந்து அவங்களோட குழு எல்லாவற்றையும் சும்மா அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்களாம். ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் வந்து அங்கே இருந்தாங்க அப்படின்றாங்க. தங்கள் பாபங்களை எல்லாம் கழிப்பதற்கு புனித கங்கையில் நீராடினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. பிராமண புரோகிதர்கள் வழிபாட்டிற்குரிய பவித்திர சடங்குகளை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்களாம். மௌன சன்னியாசிகளின் பாதங்களில் பக்தியுடன் காணிக்கைகள் வழங்கப்பட்டன அப்படின்றத குறிப்பிடுறாரு. வரிசையாக யானைகள், அலங்கரிக்கப்பட்ட குதிரைகள், மெதுவாக செல்லும் ராஜபுதனத்து ஒட்டகங்கள் ஆகியவை ஒன்றன் பின் ஒன்றாக சென்று கொண்டிருந்தன அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கிருந்த சன்னியாசிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாம்பல்களை அவங்க உடல் முழுதும் பூசிக்கொண்டு இருந்ததை பார்த்தாங்களாம். அந்த சாம்பல்கள்லாம் வந்து அவர்களை குளிரிலிருந்தும் வெயிலிலிருந்தும் பாதுகாக்கிறது அப்படின்றத சொல்கிறாரு. மேலும் சில சாமியார்கள்லாம் வந்து பார்த்தா தலை வந்து மொட்டையடித்து கொண்டு காவி உடை அணிந்து கொண்டு இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான சாமியார்களை எங்களால் அங்கே பார்க்க முடிஞ்சதுன்றாங்க. சில பேர் வந்து மூங்கில் தண்டத்தை கையில் வச்சுருந்தாங்களாம், சில பேர் பிச்சை பாத்திரங்களை கையில் வந்து ஏந்திட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி காட்சியை வந்து எங்களால் பார்க்க முடிந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவர்கள் நடந்து சென்ற போது அல்லது சீடர்களுடன் ஆன்மீக சர்ச்சையில் ஈடுபட்டிருந்த போது அவர்களது முகங்கள் துறவியின் அமைதியில் ஒளிர்ந்தன அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. இரண்டாவது நாள் மேலாக்கு அவங்க வந்து போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவரோட குழுக்கள் வந்து பல ஆசிரமங்கள், தற்காலிக குடிசைகள் ஆகியவற்றுக்குள்ளெல்லாம் போய் அங்கேருந்த மகான்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்களாம். அந்த நேரத்தில் அவங்க வந்து ஒரு யோகியை வந்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த யோகி வந்து பக்கத்தில் ஒரு பெண் சிங்கத்தோட காட்சி அளித்தார் அப்படின்றத சொல்கிறாங்க. சன்னியாசியின் ஆன்மீக கவர்ச்சிக்கு அடிபணிந்து அந்த மிருகம் வந்து அந்த மாதிரி அமைதியாக இல்லை அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அந்த காட்டு மிருகம் வந்து பாலெண்ணத்தை மட்டும்தான் சாப்பிடுமா, மற்ற மாமிசங்களையெல்லாம் அது வந்து சாப்பிடவே சாப்பிடாதான். அது போக அந்த பழுப்பு மஞ்சள் நிற முடி நிறைந்த மிருகம் வந்து ஓர் ஆழ்ந்த கவர்ச்சிகரமான உருமல் மூலம் ஓம் என்ற மந்திரத்தை வந்து அது சொல்லும்படியாக அவர் வந்து பயிற்சி வழங்கியிருக்காரு. அதற்கு அடுத்ததான் கரபாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவரோட குடிலுக்கு வந்து போகிறாங்க. அது தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஒரு குடிசை. அங்கே வந்து அவங்க போகிறாங்க. அங்கே அவரை வந்து பார்த்தா வைக்கோல் கட்டிலின் மேல் சமணமிட்டு அமர்ந்திருந்தாராம். அவருடைய ஒரே உடை மற்றும் ஒரே சொத்துமான ஒரு காவி உடையை தோள்களின் மேலாக போர்த்தி கொண்டு அவர் அமர்ந்திருந்தார் அப்படின்றத சொல்கிறாங்க. ஞான ஒளி பெற்ற அந்த ஆன்மாவின் காலடிகளில் வணங்கிய பொழுது உண்மையில் தெய்வீகம் நிறைந்த ஒரு முகம் எங்களை நோக்கி புன்னகை செய்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நுழைவாயிலில் இருந்த மினுக்கும் ஒரு மண்ணெண்ணெய் லாந்தர் விளக்கு கூரை வேயப்பட்ட சுவர்களின் மீது விசித்திரமாக ஆடும் நிழல்களை தோற்றுவித்தது அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய முகம், முக்கியமாக அவருடைய கண்களும் அழகான பற்களும் ஒளிர்ந்து பளபளத்தன அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அவர் பார்க்கறதற்கு மிகுந்த உற்சாகத்தோடையும் அன்போடையும் ஆன்மீக ஒளியுடனும் இருந்தார் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அந்த மகான் வந்து லௌகீக உலகத்தில் எந்த ஒரு பற்றும் இல்லாதவராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து உடைகள் பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால் அதுலேருந்து அவருக்கு ஒரு விடுதலை இருக்குது. உணவை பற்றிய ஆசையிலிருந்தும் அவர் விடுதலை பெற்றிருக்காரு அப்படின்றத குறிப்பிடுறாரு. பிச்சையும் அவர் எடுப்பதில்லை அப்படின்றாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தவிர சமைத்த உணவை அவர் தொடுவதில்லையா, கையில் திருவோடு ஏந்துவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பண சிக்கலிலிருந்தும் விடுதலை அடைந்திருக்கார் அப்படின்றாங்க. கையால் பணத்தை ஒருபோதும் அந்த மகான் தொட்டதே கிடையாதான். பொருள்களை என்றும் அவர் பத்திரப்படுத்துவதே இல்லை அப்படின்னு குறிப்பிடுறாரு. கடவுளே எப்போதும் நம்பி இருப்பது, போக்குவரத்து பற்றி கவலை இல்லை அப்படின்றாங்க. வண்டியில் எப்போதுமே அவர்
சவாரி செய்ய மாட்டாராம், ஆனால் புனித நதிகளின் கரைகளில் எப்பொழுதும் நடந்த வண்ணமே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. பற்றுதலின் எந்த வளர்ச்சியையும் தவிர்க்க வேண்டி ஒரு வாரத்திற்கு மேல் அவர் எந்த ஒரு இடத்துலையுமே தங்க மாட்டாராம். யோகானந்தர் அவரை வந்து ஒரு அடக்கமான ஆத்மா அப்படின்னு குறிப்பிடுறாரு. அந்த மகானோட திருவடிகளுக்கு பக்கத்தில் அமர்ந்ததும் யோகானந்தரை ஒரு தெய்வீக உணர்வு ஊடுருவியது அப்படின்னு சொல்கிறாங்க. இவை எல்லாம் உண்மையான புராதன இந்தியாவை காண வேண்டும் என்ற என் நாவலுக்கு ஒரு விடையாக தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனெனில் ஆன்மீகத்தில் கரைகண்ட மகான்கள் உள்ள இந்த நாட்டில் உண்மையான பிரதிநிதி அவர்தான் அப்படின்றதையும் யோகானந்தர் குறிப்பிடுறாரு. 2 தினங்கள் வந்து மேலும் கும்பமேளாவில் அவங்க வந்து தங்குறாங்க. தங்கி முடித்ததுக்கப்புறமாக வடமேற்கு திசையில் யமுனை கரை ஓரமாக ஆக்ராவை நோக்கி அவங்க பயணம் மேற்கொள்கிறாங்க. மீண்டும் ஒரு முறை அவர் வந்து தாஜ்மஹாலை பார்க்குறாரு. முந்தைய அத்தியாயத்தில் பார்த்துருப்போம், தாஜ்மஹாலை வந்து பார்க்கும்போது ஜிதேந்திரா அவரோட இருந்திருப்பார், அந்த நினைவுகள்லாம் அவருக்கு வந்து தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. தாஜ்மஹாலை பார்த்ததுக்கு அப்புறமாக சுவாமி கேசவானந்தரோட ஆசிரமத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு யோகானந்தர் வந்து போகிறாரு. யுத்தேஸ்வர் வந்து ஒரு முறை யோகானந்தர்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, லாகிரி மகாசயரின் வாழ்க்கை வரலாற்றை நீ எழுதணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதை வந்து அவர் என்றுமே நினைவில் வச்சுட்டே இருப்பாராம். லாகிரி மகாசயரோட நேரடி சீடர்கள் மற்றும் அவரோட உறவினர்கள் பார்க்கும்போதெல்லாம் அவர் வந்து அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு லாகிரி மகாசயரோட விஷயங்கள்லாம் என்னென்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டுட்டு அதை எல்லாமே அவர் எழுதி வைத்து கொள்கிறத ஒரு வழக்கமாக வந்து வச்சுருந்தாராம். அதுபோக லாகிரி மகாசயர் வந்து சில கடிதங்கள்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, அது அவர்கிட்டமிருந்து சில குறிப்புகள் இதெல்லாம் யாராவது வச்சுருந்தாங்க அப்படின்னா அதையும் அந்த சம்மந்தப்பட்ட தேதிகளையும் அவர் வந்து ஒப்பிட்டு பார்த்து அது எல்லாத்தையுமே எடுத்துப்பாராம். மேலும் ஃபோட்டோக்கள், பழைய கடிதங்கள் அது எல்லாத்தையுமே பத்திரப்படுத்தி சேகரித்து வைக்க ஆரம்பித்தாராம். இப்படியாக சேர்த்துட்டு வராரு. அவரோட கைப்பையில் வந்து வச்சுட்டு வர்றதான் அவரோட வழக்கம். நாளுக்கு நாள் அந்த கைப்பை வந்து பெருகத் தொடங்கியது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. என் முன்னே சிரமமான நூலாசிரியரின் வேலை இருப்பதை கலக்கத்துடன் நான் உணர்ந்தேன் அப்படின்றத குறிப்பிடுறாரு. மேலும் இறைவன்கிட்ட வந்து அவர் பிரார்த்தனை செய்கிறாராம், ஒரு பெரிய மகா குருவானவரின் வாழ்க்கை சரித்திரத்தை எழுதுவதற்கு எனக்கு தேவையான சக்தியை வழங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேண்டுனாராம். கேசவானந்தர் வந்து ஆரோக்கியத்தோடு இருந்தாலும் அவரோட வயது வந்து கூடுனதுனால கொஞ்சம் வந்து தளர்வு வந்து தெரிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கேசவானந்தருக்கு 96 வயது ஆயிடுச்சு அப்படின்றதையும் சொல்கிறாரு. அவர் வந்து பார்க்க எப்படி இருந்தாரா, நீண்ட முடியுடனும் பனியை போன்ற வெளுத்த தாடியுடனும் கண்கள் ஆழ்ந்த ஆனந்தத்தில் பளிச்சிட்டன அப்படின்றத குறிப்பிடுறாங்க. லாகிரி மகாசயர் போன்ற ஒரு வயதான தோற்றத்தில் அவர் வந்து காட்சி அளித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யோகானந்தர் வந்து சொல்கிறாங்களாம், நான் வந்து என்னோடய புத்தகத்தில் உங்களை பற்றி எழுதலான் இருக்கேன், அதனால் உங்கள் ஆரம்ப கால வாழ்க்கையை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அவர் வந்து பெரும் அடக்கத்தோடு அவர் வந்து சொன்னாராம், என்னோடய வாழ்க்கையை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லையே, நான் பெரும் பகுதியை வந்து தியானத்தில் கழிச்சிருக்கேன், இமயமலை சாரல்களில் அமைதியான ஒரு குகையில் வந்து நான் கழித்திருக்கேன், இதில் என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுது, இதில் நீ எதை எழுத போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாராம். நான் வந்து கொஞ்ச காலம் ஹரித்வாருக்கு அருகில் நாலாபுரமும் உயர்ந்த மரங்களால் ஆன சோலையால் சூழப்பட்ட ஒரு இடத்துல ஆசிரமம் அமைத்திருந்தேன். அங்கே வந்து நாகப்பாம்புகளின் நடமாட்டம் வந்து அதிகமாக இருந்தனால் யாரும் வந்து அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க, அந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாகவும் ஆனந்தத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேசவானந்தர் சொன்னாராம். பின்னர் கங்கை நதியில் வந்து வெள்ளம் ஏற்பட்டதுனால ஆசிரமத்தை வந்து பாம்புகள் சூழ்ந்து கொண்டது, அதனால நான் அந்த இடத்த விட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது, அந்த ஆசிரமத்தில் இருந்து நான் வண்டில் ஆசிரமத்தை அமைத்து கொண்டு நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்றத அவர் சொன்னாராம். யோகானந்தரோட குழுவில் வந்த ஒருத்தர் வந்து கேசவானந்தர்கிட்ட வந்து கேட்டாங்களாம், அங்கே வந்து புலிகள் வந்து நடமாட்டம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க, நீங்கள் அந்த இடத்துலேருந்து எப்படி நீங்கள் மீண்டு வந்தீங்க, அந்த கொடிய மிருகங்கள்கிட்டருந்து உங்களை எப்படி பாதுகாத்து கொண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அதுக்கு கேசவானந்தர் சொன்னாங்களாம், உயர்ந்த ஆன்மீக சிகரங்களில் காட்டு மிருகங்கள் யோகிகளை துன்புறுத்துவதில்லை அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு தடவை நான் காட்டில் ஒரு புலியை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது, என் திடீர் கூச்சலில் அம்மிருகம் கற்சிலை போல ஆடாமல் அசையாமல் நின்றுவிட்டது அப்படின்றதையும் குறிப்பிட்டாராம். கேசவானந்தர் வந்து குறிப்பிட்றாங்க, நான் காசியில் இருக்கும்போது நான் எப்பயாவது லாகிரி மகாசயரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அங்கே வந்து போயிட்டு வர்றது வழக்கமாக வச்சுருந்தேன் அப்படின்றதையும் குறிப்பிட்டாங்களாம். லாகிரி மகாசயர் உயிருடன் இருக்கும்போதும் சரி மறைந்த பிறகும் சரி பல தடவைகள் என் முன் சரீரத்துடன் தோன்றியிருக்கார் அப்படின்றதையும் கேசவானந்தர் குறிப்பிட்டாராம். அப்புறம் அந்த ஆசிரமத்தில் வந்து பகல் பொழுது கழிந்தவுடன் இரவு சாப்பாட்டுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்களாம். சாப்பாடெல்லாம் முடித்ததுக்கப்புறமா கேசவானந்தர் வந்து யோகானந்தரை ஒரு தனிமையாக
ஒரு மூளைக்கு அழைத்து சென்றார் அப்படின்றத சொல்கிறாங்க. உன் வரவு எதிர்பாராத ஒன்று இல்லை, உனக்கு ஒரு செய்தி வைத்திருக்கிறேன் அப்படின்றத அவர் சொன்னாராம். யோகானந்தருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததா, ஏன்னா கேசவானந்தரை பார்க்கணும் அப்படிங்கிறதே ஒரு சன நேரத்தில் எடுத்த முடிவு தான், இதை நான் யார்கிட்டையுமே சொல்லலை, அப்படி இருக்கும்போது எந்த செய்தி இவர் எனக்காக வைத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆச்சரியப்பட்டாராம். சென்ற வருடம் பத்ரிநாராயணுக்கு அருகில் வட இமய பிரதேசத்தில் நான் அங்கிட்டும் இங்கிட்டும் அலைந்து திரிந்து கொண்டிருந்தேன், எனக்கு வந்து வழி தவறி வந்துட்டேன், எங்கே என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலை, இருட்டும் வந்து ஆரம்பிச்சிருச்சு, சரி பக்கத்தில் எங்கேயாவது தங்கிட்டு தான் மறுபடியும் போகணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். அப்போ ஒரு விசாலமான குகை வந்து தங்குவதற்கு ஏற்புடையதாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த குகையை நோக்கி நான் போனேன். அந்த குகையில் ஒரு கட்டாந்தரையுள்ள ஒரு குழி இருந்தது, அந்த குழியில் தீயின் தணல் கணன்று கொண்டிருந்தது, அந்த குகைக்கு யாரோ வர்றாங்க போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சரி யாரோ வசிப்பிடமாக தான் இருக்கும், நம்ம போய் உதவி கேட்கலான்ட்டு போனால் அந்த குகையில் வந்து யாழ் நடமாட்டமே இல்லை அப்படின்றத சொல்கிறாரு. சரி யாரும் இல்லை பரவாயில்ல நம்ம இங்கே தங்குவோம்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வந்து உட்காராராம். உட்காரும் போது கேசவானந்தா நீங்கள் வந்ததை பற்றி எனக்கு மகிழ்ச்சி அப்படின்ற சொற்கள் வந்து அவருக்கு முதுகுக்கு பின்னாடி இருந்து கேட்டுதான். யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது பாபாஜியை வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்படின்றத சொல்கிறாங்க. அவரை நான் பல வருடங்களுக்கு பிறகு பார்க்குறேன், அதனால என்னோட மனம் வந்து மகிழ்ச்சியால் நிரம்பி இருந்தது, அவரோட புனித திருவடிகளில் விழுந்து வணங்கினேன் அப்படின்றத சொல்கிறாங்களாம். பாபாஜி சொல்கிறாங்களாம், நான் தான் உன்னை இங்கே அழைத்தேன், அதனால தான் நீ வழி தவறி என்னோட இருப்பிடத்திற்கு வந்திருக்க அப்படின்றத சொன்னாங்களாம். மரணமற்ற அந்த குருதேவர் வந்து ஆன்மீகத்தில் உதவும் வகையில் சில சொற்களை கூறி என்னை ஆசிர்வதித்தார் அப்படின்றத கேசவானந்தர் குறிப்பிடுறாரு. மேலும் பாபாஜி வந்து சொன்னாங்களாம், நான் யோகானந்தாவிற்கு ஒரு செய்தி வச்சுருக்கேன் அப்படின்றத சொன்னாங்களாம். இந்த தடவை ஆவலோட எதிர்பார்த்தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் வரல, இன்னொரு சமயம் அவனை பார்க்கறதுக்கு வருவேன் அப்படிங்கிறத நீ அவர்கிட்ட சொல்லு அப்படின்றத பாபாஜி வந்து சொன்னாங்களாம். கேசவானந்தரின் வாயிலிருந்து பாபாஜியின் இந்த ஆறுதலான வாக்குறுதியை கேட்கும்போது யோகானந்தரோட மனம் வந்து நெகிழ்ந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அவரோட இதயத்தில் இருந்த அந்த வேதனை வந்து மறைந்து விட்டது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. மேலும் இவருக்கு வந்து யுத்தேஸ்வரர் வந்து குறிப்பாக கூறியதும் ஞாபகம் வருது, ஏன்னா கும்பமேளாவில் பாபாஜியை பார்க்கறதுக்காக நீ போகிறேன்னு சொல்கிற, ஆனால் இந்த முறை அவரை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை உனக்கு அப்படின்றத அவர் சொன்னார் இல்லையா, அதையும் அவர் வந்து நினைத்து பார்த்தாராம். சில தினங்களுக்கு அப்புறமா அந்த குழு வந்து கல்கத்தாவுக்கு போகிறாங்க. கல்கத்தாவுக்கு போன உடனே செராம்பூருக்கு போய் நம்ம யுத்தேஸ்வரரை பார்க்கணுங்கிற ஆவல் வந்து மேலெடுது. அவர் செராம்பூர் ஆசிரமத்துக்கு போகிறாரு. அப்போ தான் அவருக்கு வந்து தெரிய வருது, அவர் 300 மைல்கள் தெற்கில் உள்ள பூரியில் தற்போது தங்கியிருக்கார் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. உடனே இவருக்கு வந்து ஏமாற்றமாக இருக்குது, என்னடா குருஜியை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமாற்றம் வந்து ஏற்படுது. சிறிது நாளுக்கு அப்புறமா பூரி ஆசிரமத்திற்கு உடனே வரவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தந்தி வந்து கிடைக்குது யோகானந்தருக்கு. அந்த தந்தியை பார்த்ததுக்கப்புறமா யோகானந்தருக்கு மனம் வந்து படபடக்க ஆரம்பிச்சிருது. குருஜிக்கு ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அவரோட உயிர் வந்து பிழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கிட்ட மன்றாடி வேண்டிக்கிறாரு. கல்கத்தாலேருந்து அவர் ரயிலில் கிளம்புறதுக்காக அவங்க வீட்டிலேருந்து தயாராகிட்டு இருக்காராம். அப்போ ஒரு தெய்வீக குரல் வந்து அவருக்கு கேட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றிரவு பூரிக்கு செல்ல வேண்டாம், உன் பிரார்த்தனை நிறைவேற்றப்படாது அப்படின்றத அந்த ஒளி வந்து சொன்னதாக சொல்கிறாங்க. மறுநாள் மாலை வந்து ரயிலுக்கு புறப்படுறாரு. அவர் ரயிலுக்கு போகும்போது ஒரு 7 மணி வாக்கில் ஒரு சூட்சம மேகம் வந்து திடீர்னு ஆகாயத்தில் தோன்றி மறைந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு ரயில் வண்டி பூரியை நோக்கி கர்ஜித்து சென்று கொண்டிருக்கும் போது ஸ்ரீ யுத்தேஸ்வரரோட உருவம் வந்து இவருக்கு தோன்றியதான். மிக தீவிரமான முகத்தோற்றத்துடன் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த ஒளியை வந்து அவரால் பார்க்க முடிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் முடிந்து விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு மனதுக்குள்ளேயே அவர் வந்து கேட்டுக்கிறாராம். அப்போ அந்த தோன்றின யுத்தேஸ்வரரோட முகம் வந்து தலையசைத்ததான் ஆமாம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி, பிறகு அந்த உருவம் வந்து மறைந்து விட்டது அப்படின்றத குறிப்பிடுறாரு. யோகானந்தருக்கு மனம் வந்து எரிமலை போல் அப்படி பொங்கி குமுறி கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பூரி ஆசிரமத்தை அடைந்த சமயத்தில் அவர் தடுமாறி விழுந்துருவாரோ அப்படின்ற ஒரு நிலை வந்து ஏற்பட்டதான். அப்போ உள்மனம் வந்து இதமாக திரும்ப திரும்ப சொன்னிச்சான், உன்னை திடப்படுத்திக்கொள், உன்னை திடப்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்லிட்டே இருந்ததான். அமைதி அடை அப்படின்றதையும் சொன்னதான். நான் குருதேவரின் உடல் வைக்கப்பட்டிருந்த ஆசிரம அறையை அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உடல் வந்து நம்ப முடியாத உயிர் கலையுடன் ஆரோக்கியமும் அழகும் சேர்ந்த காட்சியாக பத்மாசனத்தில் அமர்ந்திருந்த குருதேவரை வந்து பார்க்குறாங்க. இறப்பதற்கு கொஞ்ச காலம் முன்பு அவர் ஜுரத்தினால லேசாக உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருந்தார் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் கொஞ்ச நாள்லே அவர் வந்து உடல் தேறிட்டார், உடல் வந்து முழுதுமாக சரியாகி விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அவர் உயிர் வந்து பிரிஞ்சிருச்சு. எத்தனை தடவை வந்து யோகானந்தர் அந்த அன்பு உருவத்தை பார்த்தாலும் அந்த உடலில் உயிர் இல்லை அப்படின்றத அவரால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய தோளாக இருக்கட்டும், அவருடைய கேசமாகட்டும், எல்லாமே வந்து ஒரு உயிர்ப்புடன் அவர் உயிரோடு இருக்கிறது போன்ற ஒரு உணர்வையே அவருக்கு ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க.
குருதேவரோட முகத்தில் ஒரு தெய்வீக அமைதி வந்து குடிகொண்டிருக்கிறத யோகானந்தர் பார்க்குறாங்க. குருதேவர் வந்து ஒரு தெய்வீக அழைப்பின் நேரம் வந்தவுடன் தன் உடலை உணர்வுடனே நீத்திருக்கிறார் அப்படின்றதையும் அவர் உணர்ந்து கொள்கிறாரு. வங்காள சிங்கம் போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கலக்கத்தோடு அவர் கதறி அழுதாராம். சன்னியாசிகளுக்குரிய பழமையான சடங்குகளுடன் ஸ்ரீ யுத்தேஸ்வரரோட பூத உடல் வந்து பூரி ஆசிரமத்தின் தோட்டத்தில் புதைக்கப்பட்டது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. மனதில் குருதேவர் இல்லாத அந்த வேதனை இருந்துகிட்டே இருந்தாலும் அவருடைய பழையபடி பிரசங்கங்களிலும் வகுப்புகள் நடத்துவதிலும் நேர்முக சந்திப்புகளிலும் பழைய நண்பர்களுடன் கலந்து ஆலோசிப்பதிலையுமே பொழுது வந்து கழிந்து கொண்டிருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த தெய்வீக முனிவர் எங்கு சென்றார் அப்படின்ற கேள்வி வந்து அவர் மனதில் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருந்தது அப்படின்றத குறிப்பிட்றாரு. வேதனை நிறைந்த என் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து நான் மௌனமாக அழுதேன் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. அவருக்கு எந்த ஒரு பதிலுமே கிடைக்காம ரொம்ப ஏக்கத்தில் அவர் இருந்தாராம். அவர் மனம் வந்து அவருக்கு சொன்னதாக வந்து குறிப்பிட்றாரு, திரும்பவும் நீ என்றுமே அவரை பழைய சராம்பூர் ஆசிரமத்தில் காண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு இதயம் வந்து புலம்பியதான். இனி என்றுமே உன் நண்பர்களை அவரிடம் அழைத்து வர முடியாதே அப்படின்னு சொல்லிட்டும் புலம்பியது அப்படின்றத குறிப்பிட்றாரு. ஜூன் மாத ஆரம்பத்தில் இவங்க குழு மும்பையிலிருந்து அமெரிக்கா போகிறதுக்கு கப்பலேற ஏற்பாடு வந்து செய்கிறாங்க. கல்கத்தாவில் மே மாதத்தில் இரு வாரங்கள் பிரிவு உபசார கூட்டங்களும் பிரசங்கங்களும் முடிந்த பிறகு இவங்க அவங்களோட மாணவர்களோட மும்பைக்கு பயணமாகறாங்க. மும்பைக்கு பயணமாகி கப்பல் ஏறுற சமயத்தில் வந்து சொல்கிறாங்க, உங்கள் பிரயாணத்தை ரத்து செய்யுங்க, இடம் இல்லை அப்படின்றத குறிப்பிட்டாங்களாம். அந்த குழுவில் இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஏமாற்றமாக இருந்ததான். ஆனால் யோகானந்தர் வந்து சொன்னாராம், போனால் போகட்டும் போ, நான் பூரிக்கு போய் மறுபடியும் என்னோடய குருதேவரை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது, நான் அங்கே போகலான்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க அவர் வந்து சொன்னாராம், நான் மறுபடியும் குருதேவரின் சமாதியை என் கண்ணீரால் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டாராம். அத்தியாயம் 43. ஸ்ரீ யுத்தேஸ்வரர் மீண்டும் உயிர் தெழுகிறார். யோகானந்தர் மும்பை அறையில் வந்து தங்கியிருக்காங்க. அவங்க தியானம் செஞ்சிட்ருக்கும் போது ஒரு ஒளி பிளம்பு வந்து தோன்றுது. அந்த ஒளி பிளம்பில் ஸ்ரீ கிருஷ்ணரோட உருவம் வந்து இவங்களுக்கு நல்லா தெரியுதான். தெரிஞ்சதும் இவர் வந்து அதை பார்த்துட்ருக்காரு. அந்த உருவம் வந்து இவங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவது போல் ஒரு தலையை வந்து அசைத்ததான். யோகானந்தர் வந்து சொல்கிறாங்க, ஆச்சரியமாக ஒரு உன்னத நிலைக்கு உயர்த்தப்பட்ட நான், ஏதோ ஒரு ஆன்மீக சம்பவம் இப்பொழுது நடக்கப் போகிறது அப்படின்றத அவர் உணர்ந்து கொள்கிறார். இவர் வந்து மும்பையில் தங்கியிருக்கிறதுனால அங்கே வந்து சில கூட்டங்களுக்கெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது சொற்பொழிவு கொடுக்கணும், உரை நிகழ்த்தணும், அவங்க வந்து இருக்கும் நிலையிலேருந்து அவங்கள மேலே கொண்டு வர்றதுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதனால் இவர் பல கூட்டங்களுக்கு போய் அங்கே பேசுகிறத வழக்கமாக வச்சுருக்காரு. கிருஷ்ணரோட காட்சி இவருக்கு கிடைத்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா மும்பை ஹோட்டலில் தன் கட்டலில் அமர்ந்து இவங்க தியானம் செஞ்சிட்ருக்காங்க. தியானம் செய்யும்போது ஒரு பேரின்ப மய ஒளியினால் அவரோட தியானத்திலிருந்து அவர் எழுப்பப்பட்டாராம். ஒரு சூரிய ஒளியானது ஒரு தெய்வீக சோபையாக உருமாறி அவர் முன்னாடி தோன்றியது அப்படின்றாங்க. அவர் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்கும்போது ஸ்ரீ யுத்தேஸ்வரரோட உடல் வந்து ரத்தமும் சதையும் கூடிய உருவம் வந்து தோன்றியது அப்படின்றத சொல்கிறாங்க. அவர் உடனே பேரானந்த அலை வந்து அவரை சூழ்ந்து கொண்டது அப்படின்றதையும் குறிப்பிட்றாரு. யுத்தேஸ்வரரோட முகத்தில் ஒரு தெய்வீக புன்னகை வந்து படர்ந்ததான். யுத்தேஸ்வரர் வந்து என் மகனே அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தரை கூப்பிட்டாங்களாம். யோகானந்தர் யுத்தேஸ்வரரோட குரலை கேட்ட உடனே என்ன பண்ணாராம், அவர் வந்து எப்பயுமே வழக்கமாக குருதேவரை பார்த்த உடனே அவங்க காலில் விழுந்து வணங்குறது தான் வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த முறை ஒரு ஆனந்த பெருக்கின் மூலமாக அவரை வந்து கட்டி தழுவி கொண்டாராம். மேலும் யோகானந்தர் வந்து சொன்னாராம், என் குருதேவா, ஏன் என்னை விட்டு சென்றீர்கள், நீங்கள் ஏன் என்னை கும்பமேளாவிற்கு செல்ல அனுமதித்தீர்கள் அப்படின்னு கேட்டாராம். உங்களை விட்டு சென்றதற்காக என்னையே நான் எவ்வளவு நொந்து கொண்டேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? யோகானந்தர் வந்து ரொம்ப சந்தேகமாக கேட்டாங்களாம், இது நீங்கள் தானா, தெய்வீக சிங்கமான அதே குருதேவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். ஏன்னா உங்களோட உடலை வந்து நாங்கள் புதைத்தோமே, உங்களோட சரீரத்தை நாங்கள் தானே எடுத்துகிட்டு போய் அந்த சமாதியில் வந்து வச்சோம், அப்படி இருக்கும்போது இது எப்படி நீங்களாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமாக கேட்டாங்களாம். அப்போ யுத்தேஸ்வரர் வந்து சொன்னாங்களாம், ஆம், இது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தடவை சொன்னாராம். யுத்தேஸ்வரர் வந்து சொன்னாங்களாம், மணலில் எந்த பேரண்ட கனவு ஸ்தூல உடலை நீ புதைத்தாயோ அது போலவே முழுதும் புதிய சரீரத்தை பேரண்ட அணுக்களிலிருந்து நான் படைத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். யுத்தேஸ்வரர் வந்து சொன்னாங்களாம், உண்மையில் நான் திரும்ப உயிர் தெழுந்திருக்கிறேன் அப்படின்றத சொன்னாங்களாம். ஆனால் இந்த மண்ணில் கிடையாது, சூட்சமாக ஒளி உலகத்திலேருந்து நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்றத அவர் சொன்னாராம். மேலும் அவர் சொல்லியிருக்காரு, சூட்சம ஒளி உலகத்தில் இருப்பவங்க மண்ணுலகத்தில் இருப்பவங்களை விட மிகவும் திறமை வாய்ந்தவங்களாக இருக்காங்க அப்படின்றத அவர் சொன்னாராம். நீயும் உன் உன்னத அன்பர்களும் என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக என்னுடன் இருப்பதற்கு வருவீர்கள் அப்படின்னும் சொன்னாராம். எனக்கு ஒன்றும் புரியலை, கொஞ்சம் தயவு செஞ்சு விளக்கமாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தர் வந்து கேட்டாங்களாம். அதுக்கு யுத்தேஸ்வரர் வந்து சொல்கிறாங்க,
இறைவன் வந்து மனிதர்களை ஸ்தூல கர்ம வினைகளை அனுபவிக்கத்தான் இந்த மண்ணுலகளை வந்து அனுப்புறாரு. அவங்க இந்த இடத்துல அவங்களோட உண்மை என்ன, அவங்க ஆத்மானா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்ல வினைகள்லாம் செஞ்சுட்டு அவங்க கர்ம வினையெல்லாம் கழிந்ததுக்கு அப்புறமாக அவங்க சூட்சம உலகத்துக்கு அவங்க வர்றாங்க அப்படின்றத சொல்றாரு. சூட்சம உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒளிமயமானதாக தான் இருக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. மனிதர்கள் எப்படி இங்கே வந்து வாழ்கிறாங்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் வாழ்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாமே ஒளி வடிவத்தில் இருப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. இவர் வந்து எந்த உலகத்திலிருந்து வந்திருக்காரு அப்படின்னா சூட்சம உலகத்திலிருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்றத சொல்றாங்க. சூட்சம உலகத்தில் ஒரு காப்பாளனாக நான் வந்து இருக்கேன், இறைவன் வந்து என்ன அங்கே அனுப்பியிருக்காரு அப்படின்றத யுக்தேஸ்வரர் வந்து விளக்கி சொல்றாராம். ஹிரண்ய உலகம் அல்லது ஒளிமயமான சூட்சம கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அந்த கிரகத்தில் சூட்சம கர்ம வினைகளை எல்லாம் விடுபட்டு அவங்க சூட்சம உலகத்திற்கு மறுபிறப்பிலிருந்து முக்தி அடைவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றத சொல்றாங்க. இறைய உலகத்தில் வசிப்பவர்கள் ஆன்மீகத்தில் மிகவும் வளர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படின்றதையும் சொல்றாங்க. அதாவது இவங்க சொல்றது என்ன அப்படின்னா மண்ணுலகம்னு ஒன்று இருக்கு, அதை வந்து ஸ்தூல உலகம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா சூட்சம உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இரண்ய உலகம்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக காரண உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த உலகத்துக்கு அப்புறமா இறைவனோட ஒன்று கலந்துருவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஒவ்வொரு உலகத்துலேயுமே நம்ம வந்து கர்ம வினையினால தான் அந்த ஒவ்வொரு உலகத்துக்குமே நம்ம வரோம். அந்த கர்ம வினை பதிவுகள்லாம் முடிந்தது அப்படின்னா நம்ம வந்து அடுத்தடுத்த உலகத்துக்கு நம்ம வந்து போவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. யுக்தேஸ்வரர் வந்து இரண்ய உலகத்தில் இருந்து அந்த ஆத்மாக்கள் எல்லாமே இறைவனோட ஒன்று கலக்கிறதுக்கு உதவி செய்யறதுக்காக நான் அங்கே இருக்கேன் அப்படின்றத அவர் வந்து குறிப்பிடுறாரு. இப்போ அவங்க வந்து ஸ்தூல உலகத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட மறுபிறப்பில் அவங்க கர்ம வினைகளை எல்லாம் கழிக்கிறதுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அதில் வந்து அவங்களோட வினைகளை எல்லாம் கழிக்கலை, முக்தி அடையலை அப்படின்னா அடுத்த உலகத்திற்கு அவங்க போகிறதுக்கு முடியாது. மறுபடியும் இறைவனால் அவங்க அதே உலகத்திலேயே படைக்கப்படுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இது எல்லாமே இறைவனோட கனவு மூலமாக தான் இந்த ஒவ்வொரு உலகமுமே ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தவங்க மண் உலகில் வந்து இறந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து சூட்சும உலகத்துக்கு போவாங்க. சூட்சும உலகத்துக்கு போகும்போது ஆல்ரெடி நம்ம முன்னோர்கள்லாம் இறந்திருப்பாங்க, இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் நம்மளால அங்க பார்க்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க. அவங்களோட உணர்வு மூலமாக, அதாவது போன ஜென்மத்தில் தந்தை தாயா இருந்திருப்பாங்க, இல்லை அவங்க ஒரு மூணு நாலு பிறவி எடுத்துக்கும் போது ஒவ்வொரு பிறவிலையும் அவங்க உருவம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அந்த உருவம் மாறி இருந்தாலும் அவங்களோட அந்த ஆத்மாவை இன்னொரு ஆத்மானால இவங்க தான் நம்மளோட தந்தையா இருந்திருக்காங்க, இவங்க தான் நம்மளோட தாயா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு வந்து இருக்கும் அப்படின்ற சொல்றாங்க. கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மனித ஆத்மாவை படிப்படியாக மூன்று சரீரங்களுக்குள்ளே அடைத்திருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எண்ணம் அல்லது காரண சரீரம், சூட்சம சரீரம் அதாவது மனிதனின் மனம் மற்றும் உணர்ச்சி இயல்புகளின் இருப்பிடம் அப்படின்னு சொல்கிறாங்க, மற்றும் சாதாரண ஸ்தூல சரீரம், பூமியில் மனிதன் தன் புலன்களினால் உணரும் திறனை பெற்றிருக்கிறான் இல்லையா அதை வந்து சொல்கிறாங்க. ஸோ சூட்சம சரீர வாசி உணர்வு பாவனை மற்றும் உயிரணு துகள்களால் ஆன உடல் இவைகளை கொண்டு செயல்படுகிறான் அப்படின்றாங்க. காரண சரீரத்தை உடையவர்கள் எண்ணங்களின் பரமானந்தமான வெளியில் வாழ்கிறான் அப்படின்றாங்க. பூஜ்ய குருவே, சூட்சம பிரபஞ்சத்தை பற்றி எனக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்க, இன்னும் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். சூட்சம கிரகம் வந்து சூட்சம வாசிகளால் நிரம்பியுள்ளது அப்படின்னு சொல்கிறாரு. அங்கு வசிப்பவர்கள் ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்திற்கு செல்ல மின்சாரத்தை விடவும் கதிரியக்க சக்தியை விடவும் வேகமாக செல்லும் சூட்சம விமானங்கள் மூலமாக அவங்களால போக முடியும் அப்படின்றத சொல்கிறாரு. சூட்சம உலகம் பல்வேறு சூட்சம ஒளி மற்றும் வண்ண அதிர்வுகளால் உண்டாக்கப்பட்டதாகும் அப்படின்றாங்க. சூட்சம பிரபஞ்சம் ஸ்தூல பிரபஞ்சத்தை விட பல நூறு மடங்கு பெரியதாக இருக்குமா? ஒளியாலான மிகப்பெரிய பலூன் போன்ற சூட்சம வெளிக்கு கீழே இந்த முழு ஸ்தூல படைப்பும் ஒரு சின்ன கெட்டியான கூடை போன்று தொங்கிக் கொண்டிருப்பது போல தான் அங்கிருந்து பார்க்கும்போது தெரியும் அப்படின்றத சொல்கிறாரு. எவ்வாறு இந்த பூலோகத்தில் வந்து நம்ம சூரியர்கள் சந்திரர்கள் இதுவங்கள்லாம் வானவெளியில் வளம் வருகிறார்களோ அதே போல் சூட்சம உலகத்துலேயும் சூரிய மண்டலங்களும் சந்திர மண்டலங்களும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த சூட்சம உலகத்தில் இரவும் பகலும் இம்மண்ணுலகத்தில் இருப்பதை விடவும் நீண்டதாக இருக்கும் அப்படின்றத குருதேவர் சொல்கிறாரு. சூட்சம உலகமானது எல்லையில்லாத அழகுடன் சுத்தமாகவும் புனிதமாகவும் ஒழுங்குடனும் இருக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. உயிரற்ற கிரகங்களோ வறண்ட நிலங்களோ இங்கே இருக்காது அப்படின்றாரு. மண்ணுலக கலங்கங்களான களை செடிகள் பாக்டீரியா பூச்சி புழுக்கள் பாம்புகள் முதலியவை இங்கே கிடையாது அப்படின்றத சொல்கிறாரு.
இந்த சூட்சும கிரகங்களில் பல வண்ண ஏரிகளும் பிரகாசமான கடல்களும் வானவில் நதிகளும் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. சாதாரணமான சூட்சும லோகம் அநேகமாக வெகு சமீபத்தில் மண்ணுலகத்திலிருந்து வந்திருக்கும் லட்சக்கணக்கான சூட்சும வாசிகளால் நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிசூட்சமமான ஹிரண்ய லோகம் என்னும் சொர்க்கத்தில் அவ்வாறு இருப்பதில்லை அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. அதுபோக இந்த சூட்சும உலகத்தில் கடற்கன்னிகள், தேவதைகள், மீன்கள், மிருகங்கள், குட்டிச்சாத்தான்கள், சிறு தெய்வங்கள் மற்றும் ஆவிகள் இவையெல்லாம் வந்து அங்கே நிரம்பி இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. அது வந்து அவங்கவுங்க கர்ம வினைகளுக்கு ஏற்ப அங்கே வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில நல்ல தீய ஆவிகளும் அங்கே வந்து இருக்காங்க. தீய ஆவிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் இருக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் நல்ல ஆத்மாக்கள் எல்லா இடத்துலையும் சுதந்திரமாக செல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. சூட்சும உலகத்தில் இருக்க சூட்சும வாசிகளுக்கு அவங்க நினைக்கும் போதெல்லாம் வேண்டிய உருவத்தை அவங்களால எடுக்க முடியும் அப்படின்றாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பழமோ இல்லை காய்கறிகளோ வேணும் அப்படின்னா அவங்க நினைத்த மாத்திரத்திலே அது அவங்க கைகளுக்கு வந்து வந்துடும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இந்த மண்ணுலகத்தில் நிறைய போர்களும் நிறைய யுத்தங்கள் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் சூட்சும உலகத்தில் ஒற்றுமையும் சமத்துவம் தான் அங்கே நிறைந்ததாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. சூட்சும உலகத்தில் யாருமே வந்து பெண்ணுக்கு பிறப்பதில்லை அப்படின்றத சொல்கிறாங்க. சூட்சும வாசிகளால் அவர்களுடைய பிரபஞ்ச இச்சையின் மூலமாக விசேஷமாக வடிவமைக்கப்பட்ட சூட்சுமமாக சுருக்கப்பட்ட உருவங்களில் குழந்தைகள் உருவாக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் உடலை நீத்திருப்பாங்க இல்லையா, அந்த மனிதர்கள் அவங்களோட மனோபாவத்தை பொறுத்து அவங்களோட ஆன்மீக இயல்பையும் வைத்து அவங்களுக்கு ஏற்ற ஒரு சூட்சும குடும்பத்திற்கு அவங்க மூலமாக ஈர்க்கப்படுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. சூட்சும வாசிகளுக்கு மூன்று கண்கள் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இரண்டு கண்கள் வந்து பாதி மூடி இருக்கும் நிலையில் இருக்குமா, மூன்றாவது தான் முக்கியமான கண், அது வந்து சூட்சும கண் அப்படின்றாங்க. அது நெற்றியில் செங்குத்தாக திறந்திருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சூட்சும வாசிகளுக்கும் கண்கள், மூக்கு, நாக்கு, காது, தோள்கள் இதெல்லாமே இருந்தாலும் உடலின் எந்த பாகத்தின் மூலமும் உணர்வதற்கு உள்ளுணர்வையே அவங்க வந்து உபயோகிப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ யோகானந்தருக்கு வந்து ஒரு கேள்வி வருது, சூட்சும வாசிகள் எல்லாமே ரொம்ப அழகானவர்களாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களா. அதுக்கு குருதேவர் வந்து என்ன பதில் அளிக்கிறாரு அப்படின்னா, சூட்சும உலகத்தில் வெளி அழகை வந்து யாருமே பார்க்கறதில்ல, ஆன்மீகத்தின் தரத்தை வைத்து தான் அது அறியப்படுகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. வெளி தோற்றத்தை வைத்து அது வந்து உணரப்படுவதில்லை, வெளி தோற்றத்தை வைத்து அழகு அப்படின்றது சொல்லப்படுவதில்லை அப்படின்றத குறிப்பிடுறாரு. சூட்சும உலகத்தில் இருக்கவங்க ஹிரண்ய உலகத்தை வந்து அடையும் போது அங்கே இருக்க ஜீவன்கள்லாம் வந்து ஆன்மீக சாதனைகளினால் அவங்க வந்து முன்னேற்றம் அடைந்திருக்காங்க இல்லையா, அதனால ஒரு பெரிய விழா மாதிரி அதை வந்து கொண்டாடுவாங்க அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இம்மாதிரி சமயங்களில் காணவியலாத பரமபிதாவும் அவருள் ஐக்கியமான மகான்களும் அவர்களுக்கு பிடித்தமான சூட்சும உடலில் உருவெடுத்து அவங்களோட கலந்துப்பாங்க அப்படின்றத சொன்னாங்களாம். தன் அன்புக்குரிய பக்தனை மகிழ்விக்க வேண்டி இறைவன் எந்த விதமான உருவத்தையும் அவங்க எடுத்துக்கொண்டு அங்கே வந்துருவாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு குருஜி. மனிதனின் ஆறாவது புலனை வந்து பயன்படுத்தி சில பேர் தியானம் செய்யும்போது கூட இந்த சூட்சும உலகத்தில் சஞ்சரிக்க முடியும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இந்த சூட்சும உலக வாசிகள் வந்து ஒரு செய்தியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அவங்க சொல்லணும் அப்படின்னா அவங்க சூட்சும தொலைக்காட்சி மூலமே வந்து அதை வந்து ஒளிபரப்புவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. சூட்சும வாசிகளுக்கு வந்து உயிர் வாழ்றதுக்கு மூச்சுக்காற்று அப்படின்னு ஒன்று தேவையில்லை அப்படின்றத சொல்கிறாங்க. மனிதன் திட திரவ வாயு பொருட்கள் மற்றும் காற்றில் உள்ள உயிர் சக்தி ஆகியவற்றை ஆதாரமாக சார்ந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சூட்சும வாசிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமாக பிரபஞ்ச ஒளியினால தான் அவங்க வந்து வாழ்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ யோகானந்தருக்கு இன்னொரு ஒரு கேள்வி வந்து வருது, சூட்சும வாசிகள் ஏதாவது சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சூட்சும வாசிகள் வந்து காய்கறிகள், பழங்களை வந்து அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அழகிய ஒளி கூற்றுகளிலும் சூட்சும ஓடைகளிலும் நதிகளிலும் பாய்ந்தோடும் அமிர்தத்தை அவங்க பருகிறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. மேலும் குருஜி வந்து சொல்கிறாரு, ஹிரண்ய உலகம் போன்ற வான் உலகங்களில் வாழ்பவர்கள் உணவின் தேவை வந்து அவங்களுக்கு கிடையாது, அவங்க வந்து உணவை வந்து முழுவதுமாக எடுத்துக்கொள்றதையே நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் அவங்க உணவாக எதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா பேரானந்தத்தோட அமிர்தத்தை மட்டும்தான் அவங்க உணவாக எடுத்துக்கொள்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. மேலும் யுத்தேஸ்வர் வந்து சொல்கிறாரு, சூட்சும உலகத்தில் ஆயுட்காலம் வந்து மண்ணுலகில் இருப்பதை விட மிக அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக முன்னேறிய சூட்சும வாசிகளின் சராசரி ஆயுட்காலம் வந்து மண்ணுலக கால அளவுகளின்படி 500 வருடங்களிலிருந்து 1000 வருடங்கள் வரை இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க.
இந்த சூட்சும வாசிகளுக்கும் மரணம் அப்படின்ற ஒன்று வந்து இருக்குது. ஆனால் இந்த மண்ணுலகில் இருக்கிறது போல் வியாதி மற்றும் முதுமை நோய் இதனால் வந்து அவங்க வந்து மரணம் அடைவதில்லை அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அவங்களோட மரணம் வந்து எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தா, உயிரணு துகள்கள் வந்து சிதறுவதனால ஏற்படுகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. யோகானந்தர் வந்து இந்த இடத்துல ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க, மண்ணுலகம், சூட்சும உலகம் மற்றும் காரண உலகம் இவைகளில் உண்டாகும் மறுபிறப்பிற்கு இடையில் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள் அப்படின்றத கேட்குறாங்களாம். மனிதன் வந்து தனிப்பட்ட ஆத்மா என்ற முறையில் காரண சரீரத்தை தான் மூலமாக கொண்டு படைக்கப்பட்டான் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த சரீரமானது இறைவனது படைப்பிற்கு தேவையான 35 எண்ணங்களின் சேர்க்கையாகும் அப்படின்றத குறிப்பிடுறாரு. பின்னர் இந்த அடிப்படை அல்லது காரண எண்ண சக்திகளிலிருந்தே இறைவன் 19 மூலப்பொருட்களாலான சூட்சம சரீரத்தையும் 16 மூலப்பொருட்களான ஸ்தூல உடலையும் உருவாக்கினான் அப்படின்றத சொல்கிறாங்க. சூட்சம சரீரத்தின் 19 மூலப்பொருட்கள் மனோமயமானதும் உணர்ச்சி மயமானதும் உயிர் அணு துகள்களால் ஆனதும் ஆகும் அப்படின்றத குறிப்பிடுறாரு. அந்த 19 சேர்க்கை பொருட்களாவது என்ன அப்படின்னா, அறிவு, அகங்காரம், பாவனை உணர்ச்சி, மனம், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், செயலாற்றும் திறன் பெற்ற 5 உபகரணங்களான பிராணன்கள், திடப்படுத்துவதற்கும் கிரகிப்பதற்கும் வெளியேற்றுவதற்கும் வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் சுற்றோட்டத்திற்குமான சரீர செயல்களுக்கு அவை வந்து பயன்படுது. 16 ரசாயன ஸ்தூல பொருட்களாலான ஸ்தூல உடல் மடிந்து விட்டாலும் இந்த 19 மூல பொருட்களாகிய சூட்சம சரீரம் என்றுமே மடிவதில்லை அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. முதல்ல இறைவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சூட்சமமான அதிர்வலைகளையும் பிறகு ஸ்தூலமானவற்றையும் சுருக்கி அவன் மனிதனின் சூட்சம சரீரத்தையும் கடைசியில் அவனுடைய ஸ்தூல உடலையும் படைத்தான் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த உடல் வந்து மண்ணுலகில் வந்து பிறந்து இறந்துருதுன்னு வைங்க, இறந்த உடனே என்னாகும்னா இந்த ஆன்மாவானது சூட்சம காரண சரீரங்களினால் உறையிடப்பட்டு வாழ்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. 3 வித சரீரங்களையும் ஒன்றுபட சேர்த்து ஒட்ட வைக்கும் சக்தி ஆசைதான் அப்படின்றத சொல்கிறாங்க. பூர்த்தி செய்யப்படாத இச்சைகளின் சக்தியே மனிதனின் அடிமைத்தனத்திற்கெல்லாம் ஆணிவேராக இருக்கிறது அப்படின்றத குருஜி வந்து சொல்கிறாரு. ஸ்தூல உடலின் ஆசைகள் வந்து அகங்காரத்திலும் புலன்களின் பங்களிப்பிலும் வேரூன்றி இருக்கின்றன. சூட்சம உலகத்தவரின் பற்றுகளுடனும் அல்லது காரண உலகத்தவரின் எண்ணங்களுடனும் தொடர்பு கொள்ள ஆசையின் வலிமையை விட புலன் அனுபவங்களின் பலவந்தம் அல்லது சபலம் மிக சக்தி வாய்ந்தவையாக இருக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த 3 உலகத்திலையுமே மக்கள் வந்து தொடர்ந்து பிறப்பு இறப்பு அப்படின்ற அந்த சக்கரத்துக்குள்ளே சுழல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆசை அப்படின்றது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணவாசிகள் மண்ணுலக மாந்தர்களின் புலன் இன்பங்களையும் சூட்சம உலகத்தவரின் இன்பங்களையும் கீழ்த்தரமானவை என்றும் ஆன்மாவின் நுட்பமான உணர்வுகளை திணறடிப்பவை என்றும் நினைக்கிறார்கள் அப்படின்றத குருஜி சொல்கிறாரு. இந்த காரண உலகத்தில் இருக்கக்கூடிய காரணவாசிகள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், தன் விருப்பங்களை உடனுக்குடன் எண்ண வடிவில் உருவாக்கி தீர்த்து கொண்டு விடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. காரண சரீரத்தின் மெல்லிய திரையால் மட்டுமே மூடப்பட்டிருப்பதால் தங்களை காண்பவர்கள் படைப்பவன் செய்வது போலவே பிரபஞ்சங்களை உருவாக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது எப்படி முடியுது அப்படின்னா, அனைத்து படைப்புகளும் பிரபஞ்ச கனவு இழைகள் மூலமே உருவாக்கப்பட்டுள்ளன அப்படின்னு குருஜி சொல்கிறாரு. மெல்லிய காரண சரீரத்தை மட்டுமே கொண்ட ஆத்மா மிக அதிகமாக படைப்பாற்றலை கொண்டுள்ளது அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு. ஆத்மாவுக்கு ஒரு சரீரம் கிடைக்குது அப்படின்னாலே அது நிறைவேறாத ஆசைகளினால்தான் உருவாகிறது அப்படின்றத சொல்கிறாரு. யோகானந்தர் வந்து யுக்தேஸ்வர் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஸ்தூல உலகத்தை பற்றி எனக்கு விரிவாக சொல்லிட்டீங்க, இப்போ காரண உலகத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யுக்தேஸ்வர் வந்து சொல்கிறாங்க, காரண உலகம் விவரித்து கூற முடியாத அளவிற்கு நுட்பமானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிலளித்தாராம். நம்ம காரண உலகத்தை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஒருவன் மனதை ஒருமுகப்படுத்தும் பேராற்றல் பெற்றவனாக இருக்க வேண்டும் அப்படின்றத குறிப்பிடுறாரு. காரண உலக வாசி வந்து எப்படி பார்ப்பாங்களாம், மண்ணுலக பிரபஞ்சத்தையும் சூட்சும பிரபஞ்சத்தையும் ஒரு மாயை, அது வந்து ஒரு கனவு தோற்றம் அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்களாம். அதே அவங்க ஒரு வெறும் எண்ணங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அப்படின்றத சொல்கிறாரு. இம்மாதிரி அமானுஷ மன ஒருமைப்பாட்டுடன் ஒருவன் இவ்விரண்டு பிரபஞ்சங்களையும் அவற்றின் எல்லா சிக்கல்களுடன் வெறும் எண்ணங்களாக மாற்றியோ அல்லது தீர்மானித்தோ காண்பதற்குரிய திறனை அடைந்துவிட்டால் அவன் பிறகு காரண உலகத்தை அடைந்து விடுவான் அப்படின்றத சொல்கிறாங்க. காரண உலகத்தில் இருக்கவங்க படைக்கப்பட்ட எல்லா பொருட்களையும், திடப்பொருட்கள், திரவங்கள், மனிதர்கள், மிருகங்கள், தாவரங்கள், நுண்ணுயிர்கள் எல்லாவற்றையும் உணர்வின் உருவங்களாக உணர்றாங்களாம்.
காரண உலகத்தில் இருப்பவர்களுக்கு சுதந்திரம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால அவங்க எந்த ஒரு முயற்சியும் இன்றி அவர்களின் எண்ணங்களை ஸ்தூல தடைகள், சூட்சம தடைகள் அல்லது கர்மவினை கட்டுப்பாடுகள் எதுவுமின்றி உடனுக்குடன் உருவகப்படுத்தி நிறைவேற்றி கொள்ள முடியும் அப்படின்றத குருஜி சொல்கிறாரு. மண்ணுலகம் என்பது முக்கியமாக மின் அணுக்களினாலோ அல்லது சூட்சம உலகம் அடிப்படையில் உயிரணு துகள்களாலோ படைக்கப்படவில்லை என்றும், இரண்டும் உண்மையில் கடவுளின் எண்ணத்தின் மூலம் நுண்ணிய துகள்களினால் படைக்கப்பட்டு மாயையினால் வெட்டப்பட்டு பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது என்றும், கால தேச நிமித்தம் நடுவில் புகுந்து படைத்தவனையும் படைப்பையும் வேறுபடுத்துகிறது என்பதை காரணவாசிகள் நன்கு உணர்கிறார்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த காரண உலகத்தவர்கள் தங்கள் சரீரங்களுக்கும் எண்ணங்களுக்கும் இடையே உள்ள வேற்றுமை வெறும் கருத்துக்கள் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அறிந்திருக்காங்க அப்படின்றாங்க. காரண உலகத்தில் இறப்பும் மறுபிறப்பும் ஆகிய இரண்டுமே என்ன அளவில் நிகழ்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. காரண சரீரத்தை உடையவர்களுக்கு என்றுமே புதிய ஞானாமிர்தம்தான் ஆகாரமாக இருக்கிறது அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. ஒரு ஆத்மா அதனுடைய மூன்று சரீர கூடுகளிலிருந்தும் வெளியேறும்போது அது கால தேச நிமித்தங்களில் இருந்தும் நிரந்தரமாக விடுபட்டு விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நிரந்தரமாக சிரஞ்சீவித்தன்மையை அடைந்து இறைவனோட ஒன்றுபட்டு விடுகிறது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதுதான் முக்தி அடைந்த ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றத குருஜி சொல்கிறாங்க. பக்குவம் அடையாத மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த மூன்று சரீர பந்தங்களில் மாட்டிக்கொண்டு மண்ணுலக, சூட்சம உலக மற்றும் காரண உலகங்களில் எண்ணற்ற பிறவிகளை அடைய வேண்டி உள்ளது அப்படின்றத குறிப்பிடுறாரு. எந்த ஒரு ஆச்சாரியர் இந்த முடிவான சுதந்திரத்தை அடைந்து விட்டாரோ அவர் தீர்க்க தரிசியாக செயல்பட்டு மற்ற ஜீவன்களை இறைவனிடம் சேர்ப்பிக்க வேண்டி திரும்பவும் மண்ணுலகத்திற்கு வருவதை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. மேலும் யோகானந்தர் வந்து இன்னொரு கேள்வியை யுத்தேஸ்வரர் கிட்ட கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, மூ உலகங்களுக்கும் திரும்பவும் வரும்படியாக பலவந்தப்படுத்தும் கர்ம வினைகளை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒருவர் கர்ம வினையினால தான் மண்ணுலகுக்கு வராங்க. அந்த மண்ணுலகுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட வாழ்க்கையின் நோக்கத்தை உணர்ந்து அவங்களோட கர்ம வினைகளை எல்லாம் கழித்து ஞானம் பெற்று மரணம் அடைகிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அடுத்ததாக சூட்சம உலகத்துக்கு போவாங்க. அவங்க வந்து கர்ம வினைகளை கழிக்கலை அப்படின்னா மறுபடியும் பிறப்புங்கிற ஒரு பிறவியை எடுத்து மண்ணுலகுக்கே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்தூல உலகத்துக்கு போனதுக்கப்புறமாகவும் இதே மாதிரி அங்கே சில கர்ம வினை பதிவுகள்லாம் அவங்களுக்கு இருக்கும். அந்த கர்ம வினை பதிவுகள்லாம் முழுமையாக அவங்க கலைந்து விட்டார்கள் அப்படின்னா அதுக்கடுத்தது உள்ள ஹிரண்ய உலகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அவங்க அந்த இதை பயன்படுத்திக்கணும். அப்படி அவங்க பயன்படுத்திக்கலை அப்படின்னா மறுபடியும் சூட்சம உலகத்துக்கே வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த வினைப்பதிவுகள் முழுவதுமாக கலைந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு உலகத்திற்கும் அவங்க மாறி மாறி போவாங்க. அந்த உலகத்தில் அவங்க வினைப்பதிவுகள்லாம் முடிந்து அவங்க அடுத்தடுத்த உலகத்திற்கு அவங்க பயணப்பட்டுக்கிட்டே வருவாங்க. இறுதியாக இருக்க அந்த காரண உலகத்துக்கு போனதுக்கு அப்புறமாக அந்த ஆத்மா வந்து முழுதுமாக கர்ம வினைகளை எல்லாம் கழிந்ததுக்கு அப்புறமாக முக்தி என்ற நிலையை வந்து அடையும் அப்படிங்கிறத குருதேவர் வந்து சொல்கிறாங்க. முக்தேஸ்வர் வந்து இப்போ புரிந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அதுக்கு யோகானந்தர் வந்து எப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னா, ஆனந்தத்தினாலும் நன்றியினாலும் எனக்கு நான் எழவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த கவிதையிலிருந்தும் அல்லது கதையிலிருந்தும் இம்மாதிரியாக ஊக்குவிக்கும் ஞானத்தை நான் என்றுமே கேட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. இந்து சமய நூல்கள் காரண சூட்சம உலகங்களை பற்றியும் மனிதனுடைய மூன்று வித சரீரங்களை பற்றியும் குறிப்பிட்டாலும் உயிர்த்தெழுந்த என் குருதேவரின் இதமான சொற்கள் முன் அவை எல்லாம் எங்கோ தொலைதூரத்தில் இருக்கும் அர்த்தமில்லாத பக்கங்கள் போலவே எனக்கு தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. குருதேவர் மேலும் வந்து சொன்னாராம், மனிதன் விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது அவனுடைய மூன்று சாதனங்களை பற்றியும் அநேகமாக உணர்ந்தே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டாராம். புலனின்ப எண்ணத்துடன் ருசிக்கும் பொழுதோ, முகரும் பொழுதோ, தொடும் பொழுதோ, கேட்கும் பொழுதோ, பார்க்கும் பொழுதோ அவன் முக்கியமாக அவனுடைய ஸ்தூல உடலினால் செயல்படுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்பனை செய்யும் பொழுதோ, தீர்மானிக்கும் பொழுதோ அவன் முக்கியமாக சூட்சம சரீரத்தினால் செயல்படுகிறான். அவனுடைய காரண சரீரம் அவன் எண்ணும் பொழுதோ அல்லது ஆத்ம சோதனையின் பொழுதோ அல்லது தியானத்திலோ வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. மேதாவிகளுடைய பிரபஞ்ச எண்ணங்கள் வழக்கமாக காரண சரீரத்துடன் தொடர்பு கொள்ளும் மனிதனுக்கே உண்டாகின்றன. இவ்விதத்தில் ஒரு மனிதனை லோகாயதமான மனிதன், சக்தி வாய்ந்த மனிதன் அல்லது விவேகமுள்ள மனிதன் என்று பரந்தவாறு தரம் பிரிக்கலாம் அப்படின்னும் குறிப்பிட்டாராம்.
மேலும் அவர் சொல்றாரு, தினந்தோறும் ஒரு மனிதன் கிட்டத்தட்ட 16 மணி நேரம் தன் ஸ்தூல சாதனமான உடலுடன் தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்கிறான். பிறகு நித்திரை கொள்கிறான். அவன் கனவு கண்டால் அவன் தன் சூட்சம சரீரத்தில் லயித்திருக்கிறான். எந்த சிரமமும் இன்றி சூட்சம வாசிகளைப் போலவே நினைத்ததை உருவாக்குகிறான். மனிதனுடைய நித்திரை ஆழ்ந்ததாயும் கனவற்றதாயும் இருந்தால் அவன் தன் உணர்வை அல்லது நான் என்னும் உணர்வை பல மணி நேரங்களுக்கு காரண சரீரத்திற்கு மாற்ற முடிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இம்மாதிரியான நித்திரை புத்துணர்ச்சி தரக்கூடியது. கனவு காண்பவன் தன் சூட்சம சரீரத்துடன் தான் தொடர்பு கொள்கிறான், காரண சரீரத்துடன் அல்ல. அவனது நித்திரை முழுமையான புத்துணர்ச்சி அளிக்காது அப்படின்றதையும் யுத்தேஸ்வர் வந்து குறிப்பிட்டாங்க. குருதேவரோட விளக்கத்தெல்லாம் கேட்டதும் ரொம்ப வந்து அவருக்கு தெளிவு வந்து கிடைக்குது. யோகானந்தருக்கு மறுபடியும் அவர் சொல்கிறாராம், தங்கள் சரீரம் நான் பூரி ஆசிரமத்தில் அழுது கொண்டே கடைசியாக பார்த்த பொழுது எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தில் வந்து கேட்டாராம். அதுக்கு குருதேவர் வந்து சொல்கிறாங்க, ஆமாம், என்னோட புது உடல் பழைய உடலின் முழுமையான நகல் தான் அப்படின்றத குறிப்பிடுறாரு. எப்பொழுது வேண்டுமானாலும் அதை நான் என் விருப்பப்படி உருவாக்கவோ சிதைக்கவோ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மண்ணுலகில் அப்படி செய்ததை காட்டிலும் இங்கே அடிக்கடி செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. சீக்கிரமாக சிதைந்து விடுவதன் மூலம் இப்பொழுது நான் உடனுக்குடன் அதிவேக ஒளி வாகனத்தில் ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்திற்கோ அல்லது உண்மையில் சூட்சம உலகத்திலிருந்து காரண உலகத்திற்கோ அல்லது மண் உலகிற்கோ செல்கிறேன் அப்படின்றதையும் குருதேவர் குறிப்பிட்டாராம். குருதேவா, நீங்கள் மரணம் அடைந்தவுடன் நான் மிகவும் வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தர் வந்து சொன்னாங்களாம். அப்போ யுத்தேஸ்வர் வந்து கேட்குறாங்க, நான் எங்கு மரணம் அடைந்தேன், இப்போது நீ சொல்கிறது முரணாக இல்லையா, நீ இப்போது என்னை கண்களால் காண்கிறாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். மேலும் யுத்தேஸ்வர் வந்து விளக்குறாங்க, மண்ணுலகில் நீ வெறும் கனவு போன்ற என் உடலைத்தான் கண்டாய் அப்படின்றாங்க. அந்த கனவு உடலைத்தான் நீ புதைத்தாய் அப்படின்றதையும் சொன்னாராம். மேலும் சொல்கிறாரு, என் மகனே யோகானந்தா, கனவுகளையும் நிஜத்தையும் பிரித்து அறிந்து கொள்ள பழகிக்கொள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வேதாந்த உயிர்த்தெழல் என்னும் இக்கருத்து என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. நான் பூரியில் உயிரற்று அவரது சரீரத்தை கண்டு இரக்கம் கொண்டதை நினைத்து இப்பொழுது வெட்கப்பட்டேன் அப்படின்றத குறிப்பிடுறாரு. என் குரு தன் சொந்த வாழ்க்கையையும் பூமியில் வாழ்ந்ததையும் அவர் தற்போது உயிர்த்தெழுந்து இருப்பதையும் பிரபஞ்ச கனவில் கால இட தொடர்பு கொண்ட தெய்வீக எண்ணங்கள் தவிர வேறெதுவும் இல்லை என்பதை உணர்ந்து என்றும் முழுவதுமாக இறை உணர்வில் விழித்து இருந்திருக்கிறார் என்பதை நான் கடைசியில் புரிந்து கொண்டேன் அப்படின்றத குறிப்பிடுறாரு. யுத்தேஸ்வர் வந்து இறுதியாக சொல்கிறாங்க, யோகானந்தா, நான் இப்பொழுது என் வாழ்வு சாவு உயிர்த்தல் எல்லாவற்றை பற்றியும் உனக்கு விளக்கி கூறிட்டேன், இனிமேல் நீ வந்து துக்கப்படவே கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதற்கு பதிலாக இறை கனவாகிய மனிதர்களின் மண்ணுலகிலிருந்து இன்னொரு இறை கனவாகிய சூட்சம உடல்களை கொண்ட ஆன்மாக்களின் உலகத்தில் நான் உயிர்த்தெழுந்தது பற்றி கதையை எல்லா இடங்களிலும் பறைசாற்றி சொல்லு அப்படின்றத சொல்கிறாங்க. துக்கத்தினால் மனம் வெதும்பி மரண பயம் கொண்டு உலக கனவு காண்பவர்கள் இதயத்தில் இது ஒரு புது நம்பிக்கையை ஊட்டட்டும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. உடனே யோகானந்தரும் அப்படியே செய்கிறேன் குருதேவா அப்படின்றத சொல்கிறாங்க. குருதேவருக்கும் யோகானந்தருக்கும் நடந்த இந்த உரையாடல் 2 மணி நேரம் வந்து நடந்திருக்கு. அது முடிச்சதுக்கப்புறமா யுத்தேஸ்வரர் வந்து நான் கிளம்புவதாக சொல்கிறாங்க. அப்போ இவருக்கு வந்து மனம் வந்து கலங்குறாரு யோகானந்தர். அப்போ யுத்தேஸ்வரர் சொல்கிறாரு, என் குழந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்றாங்க. எப்போதெல்லாம் நீ நிர்விகல்வ சமாதியை அடைந்து என்னை அழைக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் நான் இன்று போலவே ரத்தமும் சதையும் கொண்ட உருவத்துடன் உன்னிடம் வருவேன் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்துட்டு அவங்க வந்து மறைகிறாங்க. உயிர்த்தெழுந்த குருவை காணும் பேரு வந்து கிட்டியவர்கள் யோகானந்தர் மட்டும் கிடையாது, பூரி ஆசிரமத்திற்கு அருகில் இருந்த ஒரு மூதாட்டிக்கும் இந்த வாய்ப்பு வந்து கிடைத்தது அப்படின்றத சொல்கிறாங்க. எப்பயுமே குருதேவர் வந்து உயிருடன் இருக்கும்போது பூரி ஆசிரமத்தில் காலையில் நடைப்பயணம் வந்து மேற்கொள்வார். அந்த ஆசிரமத்திற்கு பக்கத்தில் உள்ள ஒரு வீட்டில் ஒரு மூதாட்டி இருப்பாங்க. அந்த மூதாட்டி கிட்ட பேசிட்டு தான் குருதேவர் வந்து நடைப்பயணமே மேற்கொள்வாராம். குருதேவரை மாலை வந்து பார்க்கறதுக்காக அந்த மூதாட்டி வராங்க. அப்போ அங்கே இருந்தவர் வந்து சொல்கிறாராம், குருதேவர் மரணம் அடைந்து ஒரு வாரம் காலம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அங்க பணியில இருந்த சேவானந்தர் வந்து சொல்றாரு. அப்போது பூரி ஆசிரமத்தின் பொறுப்பை வந்து அவர் தான் ஏற்றிருந்தாரு. அந்த அம்மையார் கிட்ட சொல்றாங்க, ஆனா அந்த அம்மையார் வந்து புரிந்து கொள்ளவே இல்லையா, இல்லையே இன்னைக்கு காலையில 10 மணிக்கு அவர் வழக்கம் போல என்கிட்ட பேசிட்டு தானே நடைப்பயணத்துக்கு போனாரு, நான் நல்லா பார்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்ப சேவானந்தர் வந்து, இல்லை நீங்க வந்து பாருங்க, அவரோட அடக்கம் பண்ண உடலை நான் வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் காட்டினாங்களாம். அந்த சமாதியை பார்த்துட்டு அந்த மூதாட்டி சொன்னாங்களாம், மரணமற்ற குரு, இன்று காலை என்னிடம் இவ்வுலக நிலையை கடந்த உடலுடன் வந்ததை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார் போலும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம்.
சேவானந்தர் வந்து அந்த அம்மையார் முன்னாடி மண்டியிட்டு சொன்னாங்களாம், என் மனதிலிருந்து எவ்வளவு பெரிய துக்க பாரத்தை தாங்கள் விலக்கி விட்டீர்கள் தெரியுமா, அவர் உயிர் தெழுந்து விட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனந்தமாக கேட்டதா சொல்கிறாங்க. அத்தியாயம் 44, வார்த்தாவில் மகாத்மா காந்தியுடன். யோகானந்தரோட சிறு குழு ஆகஸ்ட் மாதம் ஒரு அதிகாலையில் வார்தா ரயில் நிலையத்தில் வந்து இறங்குறாங்க. அவர்களோட சாமான்களையெல்லாம் ஏற்றுறதுக்கு தேசாய் அப்படிங்கிற காந்திஜியோட காரியதரிசி உதவி செய்கிறாரு. அவங்க மாட்டு வண்டியில் காந்திஜியை பார்க்கறதுக்காக அவருடைய இடத்துக்கு போகிறாங்க. யோகானந்தர் வந்து காந்திஜியை பார்க்கும்போது அவருடைய எழுத்து மேஜைக்கிட்ட அவர் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாராம். சமணம் போட்டு ஒரு கையில் பேனாவும் இன்னொரு கையில் ஒரு காகித துண்டையும் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க முகம் வந்து ரொம்ப குழந்தை போல் ரொம்ப இதமாக அமைதியாக சாந்தமாக இருந்தது அப்படின்றத குறிப்பிட்றாங்க. அவர் வந்து காகிதத்தில் நல் வரவு அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் எழுதிட்டு யோகானந்தர்கிட்ட காட்டினாங்களாம். ஏன்னா அன்றைக்கி திங்கட்கிழமை ஒவ்வொரு வாரமுமே அவர் வந்து மௌன தினமாக திங்கட்கிழமையை வந்து அவங்க வச்சுருந்ததா சொல்கிறாங்க. யோகானந்தரும் காந்திஜியும் பார்க்கறது இதுதான் முதல் தடவை. அந்த முதல் சந்திப்பே அவங்களுக்கு மகிழ்வளிக்கக்கூடியதாக இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. 1925 மகாத்மா காந்தி ராஞ்சி பள்ளிக்கூடத்திற்கு விஜயம் செய்து அங்கே விருந்தினராக தங்கியிருக்காங்க. அந்த விருந்தினர் புத்தகம் ஒன்று வந்து இருக்கும், அதில் பெருந்தன்மையோட அந்த ராஞ்சி பள்ளிக்கூடத்தை பற்றி புகழ்ந்து எழுதியிருந்ததை யோகானந்தர் பார்த்து அவர் மேலே ஒரு பிரியம் ஏற்பட்டு தான் அவர் வந்து இங்கே அவரை பார்க்க வர்றாரு. யோகானந்தர் காந்திஜியை மகான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அந்த மகான் உடல் மன ஆன்மீக ஆரோக்கிய ஒளியுடன் விளங்கினார் அப்படின்றத சொல்கிறாரு. அவருடைய மிருதுவான பழுப்பு நிற கண்கள் கூரிய அறிவு நேர்மை விவேகம் இவைகளுடன் ஒளி வீசின அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. மேலும் யோகானந்தர் வந்து காந்திஜியை பற்றி இப்படி சொல்கிறாங்க, இந்தியாவின் கோடிக்கணக்கான கல்வி அறிவற்றவர்களின் இதயத்தில் காந்திஜி ஒரு நிரந்தரமான இடம் பிடித்து கொண்ட மாதிரி உலகத்தில் வேறு எந்த தலைவரும் இடம் பிடிக்கவில்லை அப்படின்றத குறிப்பிடுறாங்க. மகாத்மாவை திடமாக பின்பற்றுபவர்கள் சத்தியாகிரகிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைக்கிறாங்க. சத்தியாகிரகம் பண்ணுறதுக்கு சில சபதங்களை வந்து ஏற்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. அகிம்சை, சத்தியம், திருடாமை, பிரம்மச்சரியம், எதையும் சொந்தமாக வைத்து கொள்ளாமை, உடல் உழைப்பு, நாவின் ருசியை அடக்குதல், அச்சமின்மை, எல்லா மதங்களிடமும் சம மரியாதை, சுதேசி, தீண்டாமையிலிருந்து விடுதலை, இந்த 11 சபதங்களாக மிக பணிவான பாவத்துடன் அனுசரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி சொன்னதாக குறிப்பிட்டிருக்காரு. மதிய வேளை வந்ததும் அவங்கள சாப்பிட்றதுக்காக அவங்க கூப்பிட்றாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட்டு பிரார்த்தனை வந்து செய்கிறாங்க. ஒரு பெரிய பித்தளை பாத்திரத்தில் நெய் தடவிய சப்பாத்தி, அதுக்கப்புறம் காய்கறிகள், எலுமிச்சை தொக்கு இதெல்லாம் வந்து வச்சு பரிமாறுறாங்க. மகாத்மா காந்தி வந்து வேக வைத்த பீட்ரூட், சில பச்சை காய்கறிகள், ஆரஞ்சு பழங்கள் இவற்றை வந்து சாப்பிட்டாராம். அவருடைய தட்டின் பக்கத்தில் பிரசித்தமான இரத்த சுத்தியான கசப்பான வேப்பிலை உருண்டை வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னார். அதில் கொஞ்சோண்டு எடுத்து யோகானந்தரோட தட்டில் வந்து வச்சாராம். அதை வந்து பார்த்த உடனே யோகானந்தருக்கு தன்னோட தாய் ஞாபகம் வந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப பலவந்தமாக இதை நீ சாப்பிடணும், இது உனக்கு நல்லது, இது ஒரு மருந்து, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்லுவாங்களாம். ஸோ இதை பார்த்தவுடனும் யோகானந்தருக்கு அந்த ஞாபகம் வந்தது அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. அந்த வேப்பிலை உருண்டை வந்து சாப்பிடும்போது ரொம்ப கசப்பாக இருந்ததுதான், உடனே தண்ணியை குடிச்சிட்டு அந்த கசப்பை வந்து போக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாராம். ஆனால் காந்திஜி வந்து அதை சாப்பிடும்போது எந்த ஒரு கசப்பு சுவை இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்லாம் அந்த முக பாவனை எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து மென்று முழுங்கி கொண்டிருந்தார் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த சிறு சம்பவத்தில் யோகானந்தருக்கு வந்து ஒன்று புரிஞ்சுதான், தன் விருப்பப்படி புலன்களிலிருந்து மனதை பிரித்து கொள்ளக்கூடிய மகாத்மாவின் திறனை நான் குறிப்பிட்டு கவனித்தேன் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. மேலும் ஒரு சம்பவம் அவருக்கு வந்து ஞாபகம் வந்ததுதான், சில வருடங்களுக்கு முன்னாடி காந்திஜிக்கு வந்து பிரசித்தமான உடல்வாழ் அகற்றும் அறுவை சிகிச்சை வந்து செய்கிறாங்க. அப்போ மயக்க மருந்து வந்து நான் போட்டுக்கொள்ள மறுத்துட்டேன் அப்படின்றத காந்திஜி சொன்னாராம். அவங்க வந்து அறுவை சிகிச்சையை மயக்க மருந்து இல்லாமலே அவங்க வந்து செய்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிகிச்சை நடக்கும்போது தன் சீடர்களுடன் மகிழ்ச்சியாக பேசி கொண்டிருந்தார் அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. காந்திஜியோட சிஷியர்களில் மிக குறிப்பிடத்தக்க ஒரு சிஷியான செல்வி மேடலின் ஸ்லேட் அப்படின்றவங்கள பார்க்கக்கூடிய வாய்ப்பு யோகானந்தருக்கு அங்கே கிடைத்தது அப்படின்றத சொல்கிறாரு. அந்த பெண் வந்து ஆங்கில கடற்படை தளபதியின் மகளாக வந்து இருந்திருக்காங்க. அவங்களோட தினசரி அலுவல்கள்லாம் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் கேட்டாங்களாம். அப்புறம் அமெரிக்காவை பற்றி அவங்க சில விஷயங்கள்லாம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதாக வந்து யோகானந்தர் குறிப்பிட்டிருக்காங்க.
அவங்களோட தினசரி அலுவல்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த கிராமப்புறத்துக்கெல்லாம் போய் அங்கே இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் கல்வி சொல்லித்தராங்க, சுகாதாரமாக இருக்கிறத பற்றி சொல்லித்தராங்களாம், குளியலறை வச்சுக்கணும், கழிவறை வந்து ஒழுங்காக சுத்தமாக வச்சுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லித்தராங்களாம், அவங்க வீட்டை வந்து சுத்தப்படுத்தி கொடுக்குறாங்களாம், இந்த மாதிரி சில விஷயங்களை எல்லாம் நாங்கள் வந்து செய்கிறோம் அப்படின்றத அந்த அம்மையார் வந்து குறிப்பிட்டதாக யோகானந்தா சொல்கிறாங்க. அதற்கப்புறமாக இரவு உணவு வந்து 7 மணி போல் அவங்க எடுத்துக்கிட்டாங்களாம். 8 மணி வாக்கில் காந்திஜி தன் மௌனத்தை முடித்து கொண்டார் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அவருடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய மகத்தான வேலைகளை முன்னிட்டு அவர் காலத்தை நுட்பமாக பங்கிட வேண்டியுள்ளது அப்படின்றதையும் யோகானந்தர் குறிப்பிடுறாரு. அப்புறம் வரவேண்டும் சுவாமிஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மௌனத்தை முடித்த உடனேயே இவங்கள இன்னொரு தடவை வரவேற்றதாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் காந்திஜி வந்து சொன்னாங்களாம், நான் வாரத்தில் ஒரு நாள் மௌனம் அனுசரிப்பதை என் கடித போக்குவரத்தை கவனிக்க நேரம் கிடைக்க செய்யும் ஒரு சாதனமாக வைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றத சொன்னாங்களாம். மகாத்மா வந்து அமெரிக்காவையும் ஐரோப்பாவை பற்றியும் இவங்க கிட்ட விசாரிச்சாங்களாம். பாரதத்தையும் உலக நிலவரத்தை பற்றியும் நாங்கள் பேசினோம் அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் காந்திஜி வந்து தேசாயை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நாளைக்கு இரவு நகர மண்டபத்தில் சுவாமிஜியின் யோகம் பற்றிய சொற்பொழிவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அப்படின்றத சொன்னாங்களாம். அப்புறம் இரவு நெருங்க உடனே நாங்கள் வந்து தூங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இரவு வணக்கம் சொல்லிட்டு கிளம்பும்போது ஒரு மிகுந்த பரிவுடன் ஒரு வகை தாவர எண்ணெயை அவங்க கையில் வந்து கொடுத்தாங்களாம். யோகானந்தர் வந்து இது என்ன அப்படின்னு கேட்கும்போது, வார்த்தா கொசுகளுக்கு அகிம்சையை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சிரித்தாராம். அந்த எண்ணெயை தேய்த்து கொள்வதன் மூலமாக கொசுக்கடியிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு சொன்னாங்களாம். மறுநாள் நடுப்பகலில் வந்து ஆசிரமத்துக்கு சுற்றி கொஞ்சம் நடை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தர் வந்து போகிறாங்க. மேய்ச்சல் நிலங்களில் சில பசுக்களை வந்து அவங்க வந்து பார்த்தாங்களாம். பசுக்களின் பாதுகாப்பில் காந்திஜிக்கு பேர் ஆர்வம் உண்டு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. காந்திஜி வந்து எப்பவுமே சொல்லுவாங்களாம், மனிதன் பசுவின் மூலமாக உயிர் வாழும் எல்லாவற்றினிடமும் தன் ஐக்கியத்தை உணர அறிவுறுத்தப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாராம். எதனால் நம் புராதன முனிவர்கள் பசுவை தெய்வமானதென தேர்ந்தெடுத்தனர் என்பது எனக்கு தெளிவாக புரிகிறது. பாரதத்தின் பசு மிக நல்ல உவமையாகும். அவள் அள்ளி கொடுப்பவளாக இருக்கிறாள். அவள் பாலை மட்டும் கொடுத்தல்லாமல் விவசாயத்தையும் சாத்தியமாக்கினாள். அந்த சாதுவான மிருகத்திடத்தில் இரக்கத்தை அறிந்து கொள்ளலாம். மனித குலத்தில் லட்சக்கணக்கானவர்களுக்கு அவள் இரண்டாவது தாயாகிறாள். பசுவை காப்பதென்பது இறைவன் படைத்த வாயில்லா ஜீவன்கள் அனைத்தையும் காப்பதாகும். படைப்பில் கீழ்நிலையில் உள்ளவற்றின் கோரிக்கை அவைகளுக்கு வாயில்லை என்பதனாலேயே இன்னும் அதிகமாக வலியுறுத்துகிறது அப்படின்றதையும் அவங்க சொன்னாங்களாம். மேலும் காந்திஜியை பற்றி யோகானந்தர் குறிப்பிடுறாங்க, உடமையின்மை என்பது காந்திஜியின் சபதம் அப்படின்னு சொல்கிறாரு. அவரது மன வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே தொடங்கிவிட்டிருந்தது அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. வருடம் 60,000 மேலே வருமானம் வந்து கொண்டிருந்த விரிவான வக்கீல் தொழிலை துறந்துவிட்டு மகாத்மா தன் சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தார் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. மகாத்மாவை பற்றி பேசும்போது கண்டிப்பாக அவரோட மனைவியான கஸ்தூரிபாய் பற்றியும் குறிப்பிடுறது ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க. மகாத்மா என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஆனால் தன்னுடைய குடும்பத்திற்கு, தன் மனைவிக்கு, தன் பிள்ளைகளுக்குன்னு கொஞ்சம் கூட அவர் வந்து சேர்த்து வைக்கவே இல்லையா. இப்படி அவர் வந்து செய்ததுக்கு கஸ்தூரிபாய் வந்து எப்பயுமே கோவப்பட்டது இல்லை அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அவரை புரிந்து கொண்டு நடந்ததில் அவங்களோட பங்கு வந்து மிக அதிகம் அப்படின்றாங்க. இவர் மட்டும் தியாகம் செய்யலை, கஸ்தூரிபாயும் பல தியாகங்கள் இவருக்காக செய்திருக்காங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. யோகானந்தர் வந்து காந்திஜி கிட்ட அகிம்சை பற்றி எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு காந்திஜி சொல்கிறாராம், உயிர் வாழும் எந்த ஜீவனுக்கும் மனதாலும் செய்கையாலும் தீங்கு செய்வதை தவிர்ப்பது தான் அகிம்சை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு அழகான கொள்கை. ஆனால் உலகம் எப்பொழுதும் வினவும். ஒரு குழந்தையை காப்பதற்கோ அல்லது தன்னை காத்து கொள்ளவோ ஒரு நல்ல பாம்பை கொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைம்லையும் நம்ம அகிம்சையை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தர் கேட்குறாங்க. என்னுடைய முக்கியமான சபதம் அச்சமற்று இருப்பது கொல்லாமை, இரண்டுக்கும் பங்கம் வராமல் என்னால் பாம்பை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பதில் சொல்றாங்க. அதற்கு பதிலாக, நான் மனதிற்குள் அன்பின் அதிர்வலைகளினால் பாம்பை அமைதியாக்க முயல்வேன் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. இது வந்து நடைமுறைக்கு சிறிது சாத்தியம் அற்றது அப்படின்னு தோன்றினாலும், காந்திஜி நிஜமாலேயே ஒரு பாம்பை பார்த்துருந்தா அவர் இப்படி தான் இருந்திருப்பார். அந்த பாம்பை வந்து அன்பின் அதிர்வலையினால் கட்டுப்படுத்துறதுக்கும் அமைதிப்படுத்துறதுக்கும் தான் முயன்றிருப்பாரே தவிர அதை ஒருபோதும் அடித்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தருக்கு தோன்றியது அப்படின்றத குறிப்பிட்றாங்க.
ஆகார விதிமுறைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு காந்திஜியை கேட்குறாங்க. ஏன்னா பிரம்மச்சரியம் வந்து அவங்க கடைபிடிக்கும் போது சில ஆகார விதிமுறைகளையும் நம்ம பயன்படுத்துவதன் மூலமாகத்தான் பிரம்மச்சரியத்தையும் கடைபிடிப்பது சாத்தியம் அப்படின்றத நான் உணர்ந்து கொண்டதுனால இதை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு காந்திஜி சொல்கிறாங்க, கண்டிப்பாக இதுக்கு சில ஆராய்ச்சிகள் வந்து தேவைப்படுது. ஆகாரம் வந்து எடுக்கும்போது முறையாக எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா ஆகாரத்திற்கும் ஒரு மனிதனோட எண்ணத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. அவர் வந்து மாமிசங்கள் எடுத்துக்கொள்வதில்லை, பாலும் வந்து அவங்க தவிர்க்கிறாங்க, அது போக முட்டையுமே வந்து நிறைய நாட்கள் வந்து அவங்க தவிர்த்திருக்காங்க. அவங்களுடைய மருமகளுக்கு ஒரு சத்து குறைபாடுனால நோய் ஏற்படுது, அவங்க உயிர் வந்து துறக்கும் நிலைக்கு வராங்க. அப்போ டாக்டர் வந்து அவங்களுக்கு முட்டை எடுத்துக்கொள்ள சொல்லி பரிந்துரைக்கிறாங்க. ஆனால் காந்திஜி வந்து அதை வந்து அனுமதிக்கலை அப்படின்றாங்க. அப்புறம் காந்திஜிக்கு அந்த மருத்துவர், கருவுறாத முட்டைகளில் உயிர் விந்தனும் இல்லை, அதனால் கொல்லுவது என்பது இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து நல்ல விரிவாக சொன்னதுக்கு அப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு மருமகளை முட்டை எடுத்துக்கிறதுக்கு அனுமதி வழங்கினேன் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. அதை எடுத்துக்கொண்டதன் மூலமாக சீக்கிரமே அவளும் ஆரோக்கியம் அடைந்தாள் அப்படின்றதையும் சொல்றாங்க. அந்த நாள் இரவே காந்திஜி வந்து லாகிரி மகாசயரின் கிரியா யோக உபதேசத்தை எனக்கு நீங்க வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டதன் பேர்ல யோகானந்தர் அவர்களுக்கு கிரியா யோக தீட்சையை வந்து அளித்ததா குறிப்பிடுறாரு. அதன் பிறகு காந்திஜி சொன்னது போலவே அவங்க போதனை நேரத்தில் இவர் சத்தியாகிரகிகள்லாம் சூழ்ந்திருக்கும் அந்த அறையில் தன்னுடைய உரையை வந்து நிகழ்த்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தியாயம் 45, வங்காளத்தின் ஆனந்த மாயி அன்னை. யோகானந்தருக்கு மருமகள் உறவுமுறை கொண்ட அமையா அப்படின்ற ஒரு பெண் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இந்தியாவை விட்டு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ஆனந்த மாயி அம்மாவை வந்து பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட புகழ் வந்து அந்த நாடு முழுதுமே வந்து பரவி இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இந்த அமையா அப்படிங்கிறவங்களுக்கு அவரோட அதிசயம் ஒன்று வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, ஜாம்செட்பூர் அப்படின்னு ஒரு சிறு நகரத்திற்கு இந்த ஆனந்த மாயி அம்மா வந்து போயிருக்காங்களாம். அப்போ ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் மரண தருவாயில் வந்து படுத்துட்ருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே அன்னை வந்து அவங்க படுக்கை அறைக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அவரோட நெற்றியை வந்து தொட்டாங்களாம். உடனே அவரோட மரண வேதனை வந்து முழுதுமாக நீங்கியது அப்படின்றாங்க. அவரோட வியாதியுமே முழுதுமாக மறைந்தது அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து அம்மனிதர் குணமடைந்ததை கண்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஆனந்தமாயி அம்மா வந்து அவங்க போகும்போது பவானிபூர் அப்படிங்கிற பகுதியில் ஒரு சீடரோட வீட்டில் தங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து அவங்களுக்கு கிடைக்குது. சரின்னு இவரும் கல்கத்தாலிருந்து அவங்க வீட்டை நோக்கி பயணப்படுறாங்க. இவங்க அந்த அம்மையாரை போய் பார்க்கும்போது அவங்க ஒரு திறந்த மோட்டார் வண்டியில் நின்றுட்டு இருந்தாங்களாம். அவங்கள சுற்றி 100 பேர் வந்து நின்றுட்டுருக்காங்க. அந்த சீடர்களுக்கெல்லாம் ஆசி வழங்கியபடி அந்த அம்மையார் இருந்தாங்க அப்படின்றத சொல்கிறாரு. இவங்கள அந்த இடத்துல பார்த்த உடனே அந்த அம்மையார் வந்து இவங்கள நோக்கி நடந்து வராங்களாம். வந்த உடனே யோகானந்தரை பார்த்துட்டு, தந்தையே நீங்கள் வந்து விட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேரானந்தத்தோடு அவங்க வந்து சொன்னாங்களாம். யோகானந்தருக்கு அந்த அம்மையாரை பார்த்த உடனே தெரிஞ்சுதான் அவங்க வந்து ஒரு உயர்ந்த சமாதி நிலையை வந்து அவங்க அடைந்திருக்காங்க அப்படிங்கிறத அவரால் உணர முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாரு. வெளி ஆடையான உடலால் தான் அவங்க வந்து ஒரு பெண் மாதிரி தோற்றமளிக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து மாறாத அந்த ஆத்மாவென்பதை அவங்க தெரிந்தே இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா ஆத்மாவுக்கு ஆண் பெண் அப்படின்ற பேதம் கிடையாது. இந்த அம்மையார் வந்து யோகானந்தரை பார்த்த உடனே அவங்க கைகளை வந்து குலுக்கிட்டு அவங்க தலையை அவங்களோட தோளில் வந்து சாய்த்து கொண்டாங்களாம். அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாமே என்ன இந்த பெண் வந்து யோகானந்தர் மேலே இப்படி வந்து சாஞ்சிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் நினச்சாங்களாம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருனா, அவங்க வந்து ஒரு ஆத்மாவாக தான் தன்னை உணர்றாங்க, ஆண் பெண் அந்த வேறுபாடு வந்து அவங்க பார்க்கல அப்படின்றத அவர் வந்து சொல்கிறாரு. யோகானந்தர் அவங்கள போய் பார்க்கும்போது அவங்க வேறு எங்கேயோ பயணப்படுறதுக்கு தயாராக இருந்தது போல் அவருக்கு தெரியுது. அதனால யோகானந்தர் கேட்குறாங்க, நான் உங்களோட பயணத்தை தாமதப்படுத்துகிறேனா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதற்கு அந்த அன்னை வந்து பதில் சொன்னாங்களாம், நான் இப்பிறப்பில் உங்களை முதல் முதலாக எத்தனையோ யுகங்களுக்கு பிறகு சந்திக்கிறேன் அப்படின்றத சொன்னாங்களாம். தயவு செஞ்சு உடனே கிளம்பிடாதீங்க, நான் உங்கள் கூட கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத அவங்க சொன்னாங்களாம். கண்டிப்பாக நான் அவங்களோட கொஞ்சம் நேரம் பேச ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தரும் சொன்னாங்களாம். உடனே அவங்க காரின் பின்பக்க ஆசனத்தில் அவங்க ரெண்டு பேரும் அமர்ந்து கொள்கிறாங்களாம். உடனே ஆனந்தமயமான அந்த அன்னை வந்து என்ன பண்ணுறாங்களாம், சீக்கிரமே அசைவற்ற ஆனந்த நிலையில் ஆழ்ந்துட்டாங்க அப்படின்றத சொல்கிறாரு. அவருடைய அழகிய கண்கள் பாதி திறந்த நிலையில் விண்ணுலகத்தை நோக்கியவாறு இருந்தன அப்படின்றதையும் சொல்கிறாரு. மேலும் யோகானந்தர் எப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னா, இந்தியாவில் இறைவனை அறிந்த அநேக மகான்களை நான் கண்டிருக்கிறேன், ஆனால் இம்மாதிரியான உயர்நிலையை அடைந்த எந்த பெண் மகானையும் இதற்கு முன் நான் கண்டதில்லை அப்படின்றத குறிப்பிடுறாரு. அவருடைய கனிந்த முகம் எல்லையில்லா ஆனந்தத்தில் திளைத்திருந்தது அப்படின்றதையும் சொல்றாங்க. சந்தனத்தினாலான ஒரு சிவப்பு பொட்டு அவருள் என்றும் திறந்திருந்த ஞான கண்ணுக்கு அடையாளமாக அவரது நெற்றியில் ஒளிர்ந்தது அப்படின்றத சொல்றாங்க. கார்ல ஏறி அமர்ந்த உடனேயே அனந்தமாயி அன்னை சமாதி நிலையில் திளைத்திருந்த
இருந்திருக்காங்க. அப்போ அருகில் இருந்த ஒரு பெண் சிஷ்யிட்ட யோகானந்தர் சில கேள்விகளை எல்லாம் கேட்குறாங்களாம். அந்த சிஷ்யை வந்து பின்வருமாறு சொல்கிறாங்களாம், ஆனந்தம் நிறைந்த அன்னை பாரதத்தில் மிக விரிவான பயணங்களை மேற்கொள்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அநேக இடங்களில் அவருக்கு நூற்றுக்கணக்கான சீடர்கள் இருக்கிறார்கள். அவருடைய தைரியமான முயற்சிகள் விரும்பத்தக்க பல சமூக சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளன அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. அவர் பிராமணராயிருந்தாலும் ஜாதி வித்தியாசம் பார்க்காம எல்லோரும் ஒருவரே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த அம்மையாருக்கு இருக்கதா அவங்க சொல்கிறாங்க. அவருடைய வசதிகளை வந்து கவனிக்கிறதுக்குன்னே எங்களில் ஒரு குழு வந்து அவங்கள சுற்றியே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு பசி தூக்கம் அது எதுவுமே அவங்க கவனிக்க மாட்டாங்க. அவங்க எப்பயுமே அந்த பரவச நிலையிலே இருக்கிறதுனால அவங்கள கவனிச்சுக்கிறதுக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்கணும். அவங்க வந்து உணவு கூட எடுத்துக்கிறதுக்கு மறந்துடுவாங்களாம். அவங்களுக்கு யாராவது ஊட்டி விடணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இது உணவு இடைவேளை அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. மேலும் அந்த சிஷ்யை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அநேகமாக மூச்சு கூட விடாமல் கண்களை இமைக்காமல் அடிக்கடி தெய்வீக சமாதியில் இருந்து விடுவார் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அவருடைய முக்கியமான சீடர்களில் அவருடைய கணவர் போலாநாத்தும் ஒருவர் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. போலாநாத் வந்து அவங்களுக்கு திருமணமான சில மாதங்களிலேயே அவங்க வந்து மௌன விரதத்தை மேற்கொண்டு இவங்களோட சிஷ்யராக ஆயிட்டார் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. யோகானந்தர் அந்த சிஷ்யிட்ட சில கேள்விகள்லாம் கேட்டு முடிக்கிறதுக்கும், இந்த ஆனந்தமாயி அன்னை வந்து பரம்பொருளிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டவுடன் அவங்க வந்து புத்துணர்ச்சியோட காணப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் லௌகீக உலகத்தின் மீது குவிய செய்தார் அப்படின்றத சொல்றாங்க. அந்த அம்மையார் வந்து கேட்குறாங்க, தந்தையே நீங்கள் எங்கே தங்கி இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நான் சில டைம் கல்கத்தாலையும் சில நேரங்களில் ராஞ்சியிலையும் தங்கியிருப்பேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் அமெரிக்காவை நோக்கி பயணப்பட போகிறேன் அப்படின்றதையும் சொல்கிறாங்களாம். அப்போ இவங்க வந்து சொல்கிறாங்க, சரி நான் உங்களோட கொஞ்ச நாள் தங்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் ராஞ்சியில் வந்து உங்களோட தங்குறேன் அப்படின்றதையும் சொன்னாங்களாம். யோகானந்தரும் அப்படியே ஆகட்டும், நீங்கள் கண்டிப்பாக வாங்க, நீங்கள் ஒரு தெய்வீக குழந்தை போல இருக்கிறதுனால என் பள்ளியில் உள்ள சிறுவர்களை உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்றதையும் சொன்னாங்களாம். ஆனந்தமாயி அன்னை வந்து சொன்னது மாதிரியே ராஞ்சியில் உள்ள வித்யாலயாவுக்கு வர்றாங்க. அந்த பள்ளி குழந்தைகள்லாம் அவங்களோட வருகைக்காக விழா கோலம் பூண்டிருப்பது போல் ரொம்ப அலங்காரமாக எல்லாத்தையும் அலங்கரிச்சிருந்தாங்களாம். அவங்களுக்காக நிறைய நிகழ்ச்சிகள்லாம் வந்து அவங்க நடத்துனாங்க அப்படின்றதையும் சொல்கிறாரு. அவங்க ராஞ்சிக்கு வந்ததுக்கப்புறமா யோகானந்தர் வந்து அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் வாழ்க்கையை பற்றி ஏதாவது கூறுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இந்த அன்னை வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு அதை பற்றி எல்லாமே தெரியுமே, எதுக்காக நான் திரும்ப அதை கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். இந்த பதிலை வந்து சொன்னது உடனே யோகானந்தர் மனதில் வந்து தோணுதான், ஒரு சிறு பிறவியின் நிஜ வரலாறு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்ல அப்படின்றத அவங்க தெளிவாக உணர்ந்திருந்தனால தான் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைத்தாரு அப்படின்றத சொல்கிறாங்க. யோகானந்தர் வந்து அவங்கள விடாமல் வற்புறுத்தி கேட்டதன் பேரில் அவங்க வந்து கொஞ்சம் சொல்ல தொடங்குறாங்க. என் உணர்வு என்றுமே இந்த நிரந்தரம் அல்லாத உடலுடன் ஒன்றியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இவ்வுலகிற்கு வரும் முன்பே தந்தையே நான் அதுவாகவே இருந்தேன். சிறு பெண்ணாக இருந்தபோதும் நான் அதுவாகவே இருந்தேன். நான் வயதான பெண்ணாக வளர்ந்தேன், அப்பொழுதும் நான் அதுவாகவே இருந்தேன். நான் எந்த குடும்பத்தில் பிறந்தேனோ அவர்கள் இந்த உடலுக்கு மனமுடிக்க ஏற்பாடு செய்த பொழுதும் நான் அதுவாகவே இருந்தேன். மேலும் தந்தையே, தங்கள் முன்னால் இப்பொழுது நான் அதுவாகவே இருக்கிறேன். இனி எப்பொழுதுமே இம்முடிவற்ற அரங்க படைப்பின் நடனம் என்னை சுற்றி மாறியபடி இருந்தாலும் நான் அதுவாகவே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்படி சொன்னதுக்கு அப்புறமா ஆனந்தமாயி அன்னை ஒரு ஆழ்ந்த சமாதி நிலையில மூழ்கிட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. அவர் உருவம் சிலையை போன்று அசைவற்று இருந்தது அப்படின்றத யோகானந்தர் குறிப்பிடுறாரு. கொஞ்ச நேரம் அவங்க தவ நிலையில் இருந்ததுக்கு அப்புறமாக இவ்வுலக எண்ணத்திற்கு வந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா விருந்து நேரமும் வருது. அதனால இவங்க எல்லாரையும் சாப்பிட அழைக்கிறாங்க. ஆனந்தமாயி அன்னைக்கு அவங்க சிஷ்யர்கள் வந்து ஊட்டி விடுறாங்க. அவங்க எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க வந்து எந்த உணவு கொடுத்தாலும் சரி, அதை வந்து ஒரு அடம் பிடிக்காத குழந்தை எப்படி வந்து சாப்பிடுமோ அந்த மாதிரி அந்த அன்னை வந்து சாப்பிட்டாங்க அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் குழந்தைங்களோட விளையாடி பேசி கொண்டிருந்ததுக்கு அப்புறமா மாலை பொழுதில் அவங்க யோகானந்தர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. இந்த சந்திப்புக்கு அப்புறமாக யோகானந்தருக்கு ஆனந்தமாயி அன்னையை பார்க்கறதுக்கான இன்னொரு வாய்ப்பும் கிடைக்குது. ஒரு குழுவினருடன் செராம்பூர் ரயில் நிலைய பிளாட்ஃபாரத்தில் ரயிலுக்காக காத்திருக்காங்க. அப்போ யோகானந்தரும் அங்கே இருக்கும் போது பார்த்துருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்களாம், தந்தையே இமாலயத்திற்கு செல்கிறேன், கருணையுள்ள சில மனிதர்கள் டேராடூனில் எனக்கு ஒரு ஆசிரமம் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள், நான் அங்கு செல்கிறேன் அப்படின்றத அவங்க சொன்னாங்களாம். அவங்களுக்கான ரயில் வந்துடுது. வந்த உடனே அவங்க ரயிலில் ஏறுறாங்க. யோகானந்தர் வந்து அவங்கள ரொம்ப வியப்பாக வந்து பார்த்தாராம். ஏன் அப்படின்னா, கூட்டத்தின் மத்தியிலோ ரயில் வண்டியிலோ விருந்தின் பொழுதோ அல்லது மௌனமாக அமர்ந்திருக்கும் பொழுதோ அவர் கண்கள் கடவுளை விட்டகன்றதே இல்லை அப்படின்றத என்னால் உணர முடிந்தது அப்படின்றத குறிப்பிடுறாரு. இந்த நூலை எழுதும் போது கூட அவங்க
அவளோட குரல் வந்து இன்னமும் எனக்கு வந்து ஒலித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குரல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இன்றும் என்றும் எல்லையற்ற பரம்பொருளுடன் ஒன்றி நான் எப்பொழுதும் அதுவாகவே தான் உள்ளேன் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த சொற்கள் வந்து இன்னமும் என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது அப்படின்றத யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வேற ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை பை.